அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. பேராசிரியர் இயேசு ஐயா சொன்னது போல, இது நவில்துறும் நூலகத்தின் நாளும் நேரமும். அதாவது வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணி. இன்றைய இணையவழி கூட்டமானது 52வது நிகழ்வாக அமைகிறது. சரியாக ஒரு வருடத்திற்கு முன்னால் தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி எந்தவித இடையூறும் இல்லாமல் வெற்றிகரமாக நடத்தி தந்த அனைத்து பெருமக்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய இணைய வழி கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைத்து பேராசிரியர் பெருமக்களும் சான்றோர்களுக்கும் ஏனையோருக்கும் 3 அமைப்புகளின் சார்பாக மகிழ்ச்சியான வரவேற்பும் வாழ்த்துக்களும். ஐம்பெரும் விழா அன்று பேராசிரியர் அரங்கராமலிங்கம் ஐயா அவர்கள் வள்ளுவோம் என்ற நூல், அதாவது தமிழ்கடல் பேராசிரியர் வ சுப மாணிக்கனார் அவர்களின் நூலை பற்றிய வானின்று நோக்கினால் எவ்வாறு இருக்கும் என்ற ஒரு அறிமுகத்தை மிக மிக சுருக்கமாக 10 நிமிடங்களில் நமக்கு அளித்தார். தமிழ்கடல் ஐயா அவர்களின் நடை கடினம், ஒவ்வொரு கட்டுரைகளும் கருத்து செறிவார்ந்தது என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு கட்டுரையுமே ஒரு சிறப்பு நிகழ்வாக நடத்தலாம் என சொன்னதன் ஆலோசனையில், அந்த வகையிலேயே இது சிறப்பு தொடராக ஐயா அவர்கள் நடத்த திட்டமிட்டார்கள். அந்த வகையிலே சென்ற வாரம் நூலை பற்றிய நயவுரையை நமக்கு அளித்தார்கள். அவர் சென்ற நிகழ்வின் போது சொன்ன பாணியிலேயே சொல்ல வேண்டும் என்றால், அருவியிலே கையை நீட்டிய ஒரு அனுபவத்தை நமக்கு சுட்டி காட்டினார். அந்த அளவில் அவருக்கு நன்றி. இன்று அதனினும் சற்று உடலை ஒவ்வொரு நீர்வீழ்ச்சியிலும் நீட்டினால் என்ன இன்ப உணர்வு நிகழும் என்பதை நமக்கு அளிக்க இருக்கிறார் திரு சி. ராஜேந்திரன் ஐயா அவர்கள். அவர் முதல் கட்டுரையாக வள்ளுவ நெஞ்சம் என்ற கட்டுரையின் நயவுரையை இன்று நமக்காக அளிக்க உள்ளார். அந்த இன்ப நுகர்வை நமக்கு அளிக்க இருக்கும் ஐயா அவர்களை முதலில் வரவேற்று மற்ற நோக்கர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று அடுத்த நிகழ்வை நோக்கி நாம் செல்வோம். நன்றி. நன்றி சக்கரபாணி ஐயா. இன்று நயவுரையாளரை அறிமுகப்படுத்துகின்ற வேலை எங்களுக்கு. இங்கு இது எப்படி இருக்குது என்றால், எங்கள் தந்தையாரை நானே அறிமுகம் செய்தது போல நான் உணர்கிறேன். சக்கரபாணியுடைய பேச்சு அறிவின் அருகில் சென்றது போல இருந்தது. ஒரு வகையான மாலை வேலையில் அவருடைய சொற்கள் மிக இனிமையாக அமைந்தது. இந்த வார பேச்சாளர் திரு சி. ராஜேந்திரன் ஐயா அவர்கள், ஓய்வு பெற்ற IRS அதிகாரி ஆவார். அவருடைய அது இந்திய வருவாய் பணி என்று அழைக்கப்படுகிறது. அது மத்திய கலால் மற்றும் சேவை வரியில் பணிபுரிந்தார். 35 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த துறையில் பெரும்பணியாற்றினார். இந்தியாவில் பல்வேறு இடங்களில் பணிபுரிந்தது மட்டுமன்றி சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளிலும் பணியாற்றி பணி சிறந்து ஓய்வு பெற்றார். 2003 ஆம் ஆண்டு அந்த மிகச்சிறந்த பணிக்காக குடியரசுத் தலைவர் விருதையும் பெற்றார். இவர் திருக்குறள் பணியானது அங்கேயே தொடங்கிவிட்டது. திருக்குறள் இவருடைய முதல் நூல் திருக்குறள் ஓமனம் பற்றியதாகும். இதில் 230க்கும் மேற்பட்ட திருக்குறளில் பயின்று வரும் ஓமைகளை விளக்கி எழுதப்பட்ட நூல். அது மட்டுமல்லாமல் அனைவராலும் அறியப்பட்ட பாராட்டப்படுகின்ற பாமரருக்கும் பரிமேலழகர் என்ற நூல் சில ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையில் வெளியிடப்பட்டது. அது 2000 பக்கங்களை கொண்ட நூலாகும். அது அவருடைய 10 ஆண்டுகள் உழைப்பால் விளைந்தது. இது மட்டுமல்லாமல் வாய்ஸ் ஆஃப் வள்ளுவர் என்ற டெலிகிராம் சமூக வலைதள புலனத்தை குழு நடத்தி கொண்டிருக்கிறார். அது சார்ந்த வெப்சைட்டையும் நடத்தி கொண்டிருக்கிறார். பல்வேறு திருக்குறள் குழுக்களில் ஆக்டிவாக இயங்கிக் கொண்டிருப்பவர். திருக்குறள் அறிந்தவர்கள் ராஜேந்திரன் ஐயாவை அறியாமல் இருக்க முடியாது என்ற அளவிற்கு தமிழகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு மனிதர்.
இவருடைய பணியை பாராட்டி பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். குறிப்பிடத்தகுந்த விருதானது தென்காசி திருவள்ளூர் சங்கம் அளித்த குரல் நெறி குறிச்சல் என்ற விருதாகும். அத்தகையவரை வணங்கி வரவேற்று இந்த வள்ளுவர் நெஞ்சம் குறித்து இந்த வாசு மாணிக்கனர் ஐயாவின் நூலான நூலில் உள்ள முதல் அத்தியாயத்தை பற்றி நயகரை வணங்குமாறு வரவேற்று வணங்குகிறேன். வணக்கம், அனைவருக்கும் அன்பு நிறை வணக்கம். இந்த நூலை பற்றி ஒவ்வொரு தலைப்பும் ஒரு மணி நேரம் தலைப்புது. அந்த அவர் ஐயா வந்து ஒரு மணி நேரம் சொல்லித்தான் அவர் ஐயாவே பேசியிருக்கார். வசுவ மாணிக்கனார் ஐயா தன்னுடைய கற்பனை பொழிவுகள்னு சொன்னாலும் இதில் எதுவும் கற்பனை இல்லை, அத்துணையும் உண்மையான ஒரு செய்தியை தான் அங்கே சொல்கிறாரு, மெய்ப்பொருள் தான் அங்கே சொல்லிருக்காரு. இங்கே ஐயா ஒரு மணி நேரம் எடுத்துக்கிட்டாரு. ஐயாவுடைய நட பற்றி ஏற்கனவே வந்து நண்பர் தம்பி சுப திருப்பதி வந்து ஒரு பருந்து பார்வை 12 சொற்பொழிவுகளை பற்றி கொடுத்தாரு. ஈசு ஐயாவும் பேராசி அரங்கராமலிங்கமும் கோடிட்டு காமிச்சு இந்த நூல் எத்தகைய நூல்னு கோடிட்டு காமிச்சாங்க. இந்த நூலை எப்படி அணுகணும்னு ஒரு கோடு போட்டு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் பருந்து பார்வை இப்போதான் வந்து முதல் முறையாக நூலுக்குள்ளே நம்ம நுழையிறோம். நான் உங்களுக்கு முன்னே சொல்லி ஆகணும், இது கற்றோரவை. நான் வந்து எப்பயுமே ஒரு நூலை முழுசாக படிச்சுட்டு தான் பேசுவேன். ஆனால் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட வந்து நான் உங்கள்கிட்ட நான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாலும் நான் நூலை முழுசாக படிக்கல. வாய்மை நெஞ்சம்ங்கிற கடைசி அதிகாரத்தில் அத்தியாயத்தில் கொஞ்சம் படித்தேன். 2வது அத்தியாயத்தில் பலநிலையரம் கொஞ்சம் படித்தேன். இதை முழுக்க திரும்ப திரும்ப வாசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன், வாசித்தேன். எனக்கு மனதளவில் எனக்கு எவ்வளோ உள்ளே போய் சேர்ந்துருக்குங்கிறது, என்னுடைய நெஞ்சத்தில் எவ்வளோ போய் உட்காந்துருக்காரு ஐயா வசுப்பு மாணிக்கனார்னு சொல்லிட்டு போக போக தான் தெரியாது. ஆனால் அது வந்து இது இந்த நூல் வந்து அப்படியே போகிற போக்கில் இப்படி படிச்சுட்டு போகக்கூடிய நூல் அல்ல. இந்த நூலை பற்றி ஐயாவே வந்து அவருடைய முகவரில ஐயா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஐயா யார்ட்டையும் அணிந்துருவாங்கதில்லை, அவருடைய நூல் அவரே ஒரு முகவரி எழுதி வெளியிட்டுறாங்க. ஆனால் ஐயா வந்து 89 மறைந்ததுக்கு அப்புறம் இந்த நூல் வந்து மறுபதிப்பு வரும்போது மணிவாசகர் பதிப்பகத்தில் வந்து 2 இரங்கற்பாவோட இதில் போட்டிருக்காங்க. அதில் முடியரசனாரும் இவர் சோனா கந்தசுவாமியும் தந்த ஒரு வாங்க. அதில் வந்து சோனா கந்தசாமி ஐயா வந்து ஐயா பற்றி சொல்லும்போது ஐயாவுடைய தமிழ் பற்றி எல்லாத்துக்கும் தெரியாது, பொய் சொல்லா மாணிக்கம், அவருடைய பர்மா போயிட்டு வந்தது, இளமையிலேயே பெற்றோரை இழந்தது, தாத்தா வளர்த்தது, அவர் எந்த சூழ்நிலையை எப்படி வளர்ந்தாரு, முறை சார்ந்த ஒரு பள்ளி போகாதவர், பண்டிதமணி கதிரேசன் செட்டியாருடைய பார்வைப்பட்டு அதில் வந்து மேலே வந்தவர், தமிழ் படித்தவர் அப்படின்ற நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். அதில் ஐயா வந்து தெரியும், வள்ளுவமும் கம்பரும் வளர்தமிழ் காதலுமே, சோனாக்கா சொல்றாரு, வள்ளுவமும் கம்பரும் வளர்தமிழ் காதலுமே ஆய்வு நெறிக்கு ஆணியாய் ஆன்றோர்க்கு அருவிருந்தாய், ஆன்றோர்களுக்கே வந்து ஒரு அருவிருந்தாய் அமைந்த இந்த நூல். இந்த மூணும் சொல்லிருக்காரு, வள்ளுவர், கம்பர், தமிழ் காதல். அப்புறம் ஐயா வந்து அவர் முடிக்கும் போது முடிக்கிறாரு, மீண்டும் ஒரு சங்க புலவனை மேதையினை யாண்டு போய் காண்போம் இனி. அந்த சங்க தமிழர்கள் சங்க புலவர்களின் நீட்சியாகத்தான் ஐயா வந்து நம்மோட வாழும் பெருமகனார் சோனா கந்தசாமி ஐயா பார்த்துருக்காங்க. அடுத்தது இந்த நூல் எழுந்த நோக்கத்தை பத்தி சண்டை முறை சொல்லியிருந்தாங்க, இருந்தாலும் நான் மீண்டும் ஒரு முறை சொல்ல நினைக்கிறது, ஏன் இந்த நூல் எழுதணும். எல்லோரும் அவர் ஐயாவும் வந்து மாணிக்க உரைன்னு 2 வரியில வந்து எழுதியிருக்காங்க. ஆனா இந்த வள்ளுவம்ங்கிற நூல் எழுந்த நோக்கம் என்ன? வள்ளுவம் எழுதும் போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஐயாவுக்கு வயது வந்து 32 தான். 53 இந்த நூல் வந்து வெளிவருது. முதல் பதிப்பு வந்து பார் நிலையம் போடுறாங்க, 1953 போடுறாங்க. இந்த நூல் வந்து காரைக்குடியில் இருக்கும்போது ஐயா இது எழுந்த நூல். இது கிட்டத்தட்ட 4 ஆச்சுன்னு ஐயா வந்து இந்த என் சொற்பொழிவு ஐயாவை பத்தி ஒரு தொகுப்பு நூல் இருக்கு, மாணிக்கனாருடைய தொகுப்பு நூல், அதுல வந்து குறிப்பிட்டிருக்கார். 4 கிட்டத்தட்ட ஒரு 250 பக்கம், 300 பக்கம், சின்னதாக போட்டால் 300 பக்கம், பெருசாக கொஞ்சம் பெருசாக போட்டால் 250 பக்கம், 4 250 பக்கம் எழுதியிருக்காங்க. அப்புறம் ஐயா இது இந்த நூலை வந்து எழுதுனது காரணம் என்னன்னா, சென்ற கால நம் தமிழ் மொழித்தாயின் இயற்கை வளம், சங்க பாடலுக்கு நிகரான பாடல் உலக இலக்கியங்களில் கிடையாது, சீன இலக்கியத்தில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க.
சென்ற காலம் நம் தமிழ் தமிழ் மொழி நம் மொழித்தாயின் இயற்கை வளம், நிகழ்கால தமிழ் மக்களின் மொழி அறிவு குறைவு, வருங்கால தமிழகத்தின் தூய பெருஞ்செயல்கள். ஐயா கண்ட தமிழகம் ஒரு செம்மாந்த தமிழகம். வள்ளுவத்தை வந்து நான் எப்பயுமே சொல்லுவேன், ஆப்ரேட்டிங் மேனுவல் ஃபார் மீனிங்ஃபுல் எஃபெக்டிவ் அண்ட் ஜாய்ஃபுல் லிவிங். இதை ஒரு ஆப்ரேட்டிங் மேனுவலா வச்சுக்கணும். நான் ஐயா நூலை வந்து எங்களுக்கு குடிமை பணியில் ஐயா நூல் வந்து சிலபஸ்ல இல்லை, எங்களுக்கு வந்து அது காமத்து பாடம். அப்போ மூவாவுடைய நூல் மட்டும் கொஞ்சம் படிச்சுட்டு போனேன் நான். இந்த செயல் நூல் அதான் வந்து இந்த அடிநாதம். இந்த 12 சொற்பொழிவுகளும் மூலமா ஐயா திரும்ப திரும்ப நம்ம வலியுறுத்துறது என்னன்னா, வள்ளுவம் வாசித்து மகிழ்வதற்கு மட்டுமே அல்ல, இது வந்து எப்படியாவது நாம் செயல்படுத்த வேண்டும். அந்த செயலை தமிழர்கள் செய்யும் போது, செயல் நூலாக மாற்றும் பொழுது, இது ஏதாவது ஒரு பகுதியை விட்டுட்டு படிக்கலாமா? முடியாது. ஐயா சொல்றாரு இந்த 12 உரைகளுமே எப்படி படிக்கணும், இந்த நூலை வள்ளுவம் நூலை எப்படி படிக்கணும்னு ஐயா சொல்றாரு. வள்ளுவத்தை எப்படி படிக்கணுங்கிறது தான் வந்து முதல் வள்ளுவர் நெஞ்சத்துல சொல்ல போறாரு அவர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மூணிய நினைச்ச மொழித்தாயின் நம் மொழித்தாயின் இயற்கை வளம், நிகழ்கால தமிழ் மக்களின் மொழி அறிவு குறைவு, வருங்கால தமிழகத்தின் தூய பிரிஞ்சு, இதை மூணிய நினைச்ச உன்ன நீல நினைந்தேன், இந்நினைவு சூழ் முயற்சியால் பிறந்தது வள்ளுவ தமிழ் குழவி. இது ஒன்னொன்னும் பாருங்க, வள்ளுவ தமிழ் குழவி என காலம் போயிருக்குது. எடுத்த உடனே அப்படி எழுதிட்டு ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு 6 மாசத்துல 10 நூல் எழுதிட்டேன், 20 நூல் எழுதிட்டேன், அப்படிலாம் கிடையாது. சூழ் கொண்டு மெதுவாக அது எப்படி வளர்ச்சி இருக்கணுமோ அப்படி பரிணாம வளர்ச்சி வந்தது தான் இந்த நூல் சொல்றாரு. நடை கொஞ்சம் கடினமா இருக்குமா தோணும், ஆனா நீங்க பழகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்க, தமிழ் இலக்கியம் பயின்றார்க்கு மொழி அறிவு பெற விழைவார்க்கு. நமக்கு எல்லாம் எனக்கெல்லாம் கிடையவே கிடையாது, நான் கடிதம் படித்தேன், எனக்கு மொழி அறிவு அவ்வளவா தூய தமிழ் மொழி அறிவு எனக்கு கிடையாது எனக்கு. ஆனா இலக்கியத்துல பயின்று பரிமையர்களோட கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளா 17 ஆண்டுகளா நான் பயின்று கொஞ்சம் அந்த நடை, பழைய நடை ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கிறது. அதனால மொழி அறிவு பெற விழைவார்க்கு வள்ளுவம் அறிய நடையதன்று, கருத்துக்கு உரிய நடையது என்று தமிழறிஞர் உடன்படுவார். இது ஐயா முதலே சொல்லிடுறாரு. அப்புறம் அந்த நூல் என்ன போகுதுன்னா, அங்கொன்னு இங்கொன்னும் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க. இது பதச்சோ ஒரு உணவு இல்ல, இது அப்படியே விருந்து. நம்ம எல்லாம் கல்யாண வீட்டுல பார்ப்போம், அந்த விருந்துல பாதி வந்து கீழே குப்பையில போட்டு போயிடுவாங்க. சாப்பிடுறவங்க சாப்பிடலையோ பிடிக்குதோ பிடிக்கலையோ உட்கார்ந்து இருக்கவனுக்கு அமாட்டு போயிலே இல்லை பரிமாறிட்டு போங்க, பாதி வந்து உணவு வந்து இன்னைக்கு எல்லாம் பாக்குறோம் திருமணத்துல விருந்து குப்பைக்கு தான் போகுது. இது அந்த மாதிரி ஒரு நூல் அல்ல. அதனாலதான் வந்து நம்ம இந்த 12 நிகழ்வு, 12 பார்வை, 12 நோக்கு, நம்ம பார்வைங்கிறத விட நோக்கு, பின்னால் நம்ம பார்க்க போற நோக்குனா என்ன, பார்வைனா என்னன்னு சொல்லிட்டு. அதனால இடையிடையே போய் படிக்காதீங்க, முறைப்படி படிங்க. இது முரண் அறுத்து எழுதிய முறை நூல் அப்படின்னு ஐயா சொல்றார். ஆதலின் கற்கும் பெருமக்கள் சூற்றுப்பதம் காண்பது போல் இடையிடையே ஒரு பக்கத்தை விரித்து தள்ளி கள்ளாது, முதல் தொடங்கி வரன்முறையாய் கற்பாராக, இது என் விளைவு. அவருடைய ஆசை அவர் சொல்லிட்டாரு. அவர் வள்ளுவர் எங்கேயும் வந்து என் ஆசை இது இப்படிலாம் பண்ணுங்கப்பான்னு சொல்ல கிடையாது. வள்ளுவர் வந்து 1300 கோலம் கொடுத்து அப்படியே எடுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் தெய்வ புலமை திருவள்ளுவர்னு முத முதல்ல சொன்னவர் வந்து பரிமேழகர் தான். வள்ளுவ கடவுளார் அப்படிம்பாரு காளிங்கர் சொல்வார். அந்த மாதிரி பாரதியார் சொல்வாரு, சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லி அதை தொழுது படித்தடி பார்ப்போம். ஒரு நூலை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பாரதியார் சொல்றாரு. குழந்தைக்கு சொல்றாரு, அது தொழுது நீ படி. இன்னைக்கு நான் வந்து உட்காரும் போதே வசுப மாணிக்கனார், வள்ளுவர், பரிமேழகர், முன்னோர்கள், குரு எல்லாத்தையும் வணங்கிட்டு தான் வந்து உட்கார்ந்துனார். நீங்க எனக்கு என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க நீங்க. அதுதான் வந்து அப்படிதான் ஒரு நூலை கற்கும் முறை, போற போக்குல கற்கும் நூல் அல்ல, இதை முரணறுத்து எழுதிய முறை நூல். அதனால வந்து எதையும் தள்ளாம படிப்படியா போகணும். ஆனா இன்னைக்கு ஐயாவுடைய ஒரு மணி நேர உரையை வந்து ஒரு 30 நிமிடம் அல்லது 25 நிமிடம் சொல்லான் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது விடுபட்ட பகுதி இருந்தா தம்பி திருப்பதி வந்து அவரு ஒன்னொன்னுக்கும் ஸ்லைட் போட்டு வச்சிருக்காரு, ஏதாவது அது அதுக்கு அதுல ஓரளவு அது தொட்டுடுவாரு நம்பிக்கை. அது அப்புறம் சொல்லிட்டு சொல்றாரு, இந்த நூல் சொல்ற கருத்து வள்ளுவர் சொன்ன மாதிரியே தான், எப்பொருள் யார் யார் வாழ்க்கை பின்னும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு மெய்யுணர்தல்லையும் அறிவுடைமையிலும் ரெண்டு குரல் வைப்பார். இந்த ரெண்டு குரலுக்காக தான் வள்ளுவத்தை அப்படியே நம்ம வாங்கிக்கணும். கேள்வியே கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டு நம்ம வள்ளுவ கேள்வி கேட்கலாம், எதுக்காக, நம்ம புரிதலுக்காக கேள்வி கேட்கலாம், அது ஒதுக்கி தள்ளுறதுக்காக கிடையாது.
ஏன்னா வள்ளுவர் சொன்ன அத்தனையும் மெய்ப்பொருள் தான், அத்தனையும் உண்மைகள் தான். அது வந்து உலகியலுக்கும் பொருந்தும், நமக்கு மெய்யியலுக்கும் பொருந்தும். கண்டிப்பா அடுத்த நிலைன்னு ஒண்ணு இருக்குது, அறிவு நிலையில வாழறிவு நிலைன்னு ஒன்று இருக்குது. அந்த நிலைக்கு மாந்தரை இட்டு செல்லும், அதுதான் வள்ளுவத்துடைய முழு நோக்கங்கள். உலகியல்ல வந்து வெற்றிநடை போட்டு அந்த மெய்யியல்ல போகும்போது அதுலேயும் வெற்றிநடை போட வேண்டும் என்பது வள்ளுவரின் விளைவாக இருக்க முடியும். அது அதான் இந்த நூலில் இருந்த நோக்கம்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும். அதனால ஐயா வந்து இந்த நூல் நான் சொல்றேன், ஏற்றுக்கொள்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏதாவது உங்களுக்கு ஏற்புடையது அல்ல அப்படின்னா என் மேல தயவு செஞ்சு குறை சொல்லாதீங்க. எனக்கு மாசு கற்பிக்க வேண்டாம். இன்னைக்கு என்ன என்ன எங்க பார்த்தாலும் ஒரே மாசுவா தான் இருக்குது. எதை சொன்னாலும் இவருக்கு ஏதாவது ஹிடன் அஜெண்டா இருக்குமா, இவருக்கு மறைமுகமா இவர் அதுவா இருப்பாரா, இவர் இதுவா இருப்பாரா அப்படின்னு சொல்லிதான் வந்து இன்னைக்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு விருப்பு அரசியல் தான் வந்து நம்ம அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம இருக்கோம். இகழ்னு ஒரு அதிகாரம் பின்னால் ஐயா வச்சிருக்காரு, வள்ளுவர் அந்த 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 அதிகாரம். மனவேற்றுமை பகை இருக்கக்கூடாது, ஒரு சமயத்துல கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, எல்லாரும் கூட இருக்கக்கூடாது. அப்போ ஒருத்தர் ஒருத்தர் புரிதனோட அந்த சமூகம் இருக்கணும். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சமூகம் இல்லைங்கிறது தான் ஒரு நம்ம நம்ம நிதர்சனமா பார்க்கக்கூடிய உண்மைங்க. அப்ப இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னா என்னென்ன, இந்த மாதிரி வள்ளுவங்கிற நூல் தமிழகத்துல செயல் நூலாக மாற வேண்டும். குறைஞ்சபட்சம் இந்த அரசு அரசு அதிகாரிகள் அங்கிருந்து அதை ஆரம்பிக்கணும். இன்னைக்கு எல்லாம் தமிழகத்துல பார்த்தோம்னா தனி மனிதர்கள் ஒழுக்க நிலையில மேலோங்கி இருக்காங்க. அந்த என்ன சொல்றாங்க, அன்சங் ஹீரோஸ் சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி நீங்க வள்ளுவம் வாழுதுன்னா பெரிய பெரிய நம்ம முன்னணியில இருக்கவங்களால மட்டும் வாழுதுன்னு சொல்ல முடியாது. அதுல பல பேர் நல்லவங்க ரொம்ப அருமையானவங்க இருக்காங்க, ஆனா முகம் தெரியாதவர்கள் வேர்கள் மாதிரி இருக்கவங்களால தான் நீங்க வள்ளுவம் வாழ்ந்துகிட்டு இருக்குது. ஆனா இந்த நூலை முறைப்படி நம்ம இளைய தலைமுறையில கொண்டு போய் சேர்த்தோம்னா, இளைய தலைமுறை இதை புரிஞ்சு நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா ஒரு சிறந்த சமுதாயத்தை நம்மால் படைக்க இயலும். அந்த நோக்கம்தான் இந்த இந்த உரைகள், தொடர் உரைகள். அது போகும்போது நாம கத்துக்கிட்டு போறதுதான் முதல் நோக்கம். போக போக அப்புறம் நான் பார்ப்பது. இப்ப வள்ளுவர் நெஞ்சம், நான் ஏற்கனவே சொன்னேன், கற்பனை பொழிவு. யார் இதை கேட்கிறாங்கன்னா வாய்மை கழகம் அப்படின்னு ஐயா வச்சிருக்காரு. அந்த வாய்மை கழகத்துல இருக்கவங்க தான் எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க. கேட்கறவங்க எல்லாம் உண்மையா கேட்கணும் அப்படிங்கிறது ஐயாவுடைய இது. அவங்க சில நெறிமுறைகளை பின்பற்றணும், அதனுடைய இலக்கணம்லாம் பின்னால சொல்லுவாங்க. இந்த அதிகாரத்தை சொல்ல வாய்மை கழகங்கிற பேரை மட்டும் ஐயா வந்து இதுல குறிப்பிட்டு போறார். அப்ப இது எடுத்த உடனே அவர் என்ன பண்றாரு, முத பத்திலேயே வந்து மூன்று வினாக்களை வந்து ஐயா எழுப்புறாரு. என்ன சொல்றாருன்னா, வள்ளுவர் நெஞ்சம்னு முதல்ல புரிஞ்சுக்கோரு. அது என்ன கேட்கிறாருன்னா, வள்ளுவர் நெஞ்சம் வேறு, திருக்குறள் வேறா? இரண்டாவது கேள்வி, குறளின் அகத்ததோ புறத்ததோ அப்பெருமகன் உள்ளம். வள்ளுவர் உள்ளத்தை தேடி போய் பார்க்கணும்னா திருக்குறள் உள்ள தேடி போய் பார்க்கணுமா, இல்ல வெளியே போய் எங்கேயாவது பார்க்கணுமா? ஆசான் நெஞ்சுக்கும் குறளுக்கும் உரிய தொடர்பு என்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எழுதுறாரு. நட வந்து புலவர் நடையது. இந்த மூன்று வினாவை எழுப்பி இந்த மூணுக்கும் சரியா நாம புரிஞ்சிட்டோம்னா இந்த பின்னால் இருக்கக்கூடிய அத்துணைக்கும் இந்த 12 சொற்பொழிவுகளுக்கும் இதுதான் வந்து ஒரு உள்ளுரையாகவும் அடிப்படை கருத்தாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு ஐயா சொல்றாரு. அதனால இந்த மூணை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போகணும்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, இந்த 12 கற்பனை பொழிவுன்னு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, திருக்குறளையே என் சொற்பொழிவின் முழு பொருள். திருக்குறள் தாண்டி எதுவும் பேச மாட்டேன். சங்க இலக்கியம் பேசுவார், தொல்காப்பியம் பேசுவார், அங்கிருந்தெல்லாம் சான்றுகள் காட்டி வந்து வள்ளுவத்தை வந்து விரிச்சு சொல்வதற்கு முயற்சி பண்ணுவார். இதுலயே வந்து தொல்காப்பிய மேற்கோள்கள் இருக்குது, சங்க பாடல் மேற்கோள் வந்து முதல் அத்தியாயத்தில் இருக்குது. அதனால வந்து ஆனா சொற்பொழிவுடைய மைய கருத்து வந்து முழு பொருள் வந்து இதுதான், திருக்குறள் தான். அதற்கு ஒரு பெரும் தோற்றுவாய் இந்த வள்ளுவர் நெஞ்சம்ங்கிற இந்த ஒரு அத்தியாயம் அது ஆரம்பிக்குது. அதை வந்து உண்மையிலேயே பேச கழிச்சு அது பெரிய வாய்ப்பா நான் நினைக்கிறேன். நான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம செயல்னா என்ன, செயல் எல்லாம் நம்ம வாழ்க்கையெல்லாம் வந்து செயலை பொறுத்து இருக்கு. அந்த செயல் எதோடைய விளைவு, மனத்தின் விளைவுங்கிறார். அந்த மனம் மனத்தோடைய மனத்துல நினைச்சுதான் எண்ணம் போல் வாழ்வோம்னு ஜேம்ஸ் அலன் அந்த நூல் அது இருக்கு இல்லையா, நினைக்கிறார். அதுல வந்து இவரு வாவசி கூட அதை மொழிபெயர்த்திருப்பாரு. அதுல வந்து எண்ணம் எப்படி இருக்கோ அப்படிதான் செயல் விளையாது. அந்த எண்ணத்துக்கு வந்து மனசுக்கு வந்து அமைச்சனா செயல்படுறது அறிவு அப்படிங்கிறாரு. அப்ப அறிவின் குழந்தை அறிவின் வெளிப்பாடு சொல் செயல். இந்த செயல் தான் வந்து
மனத்தோடைய விளைவு, இது வந்து அறிவு குழவி அப்படின்னு ஒரு ஐயா வந்து ஒரு சொல்ல வந்து இங்க கொண்டு வர்றார். திருக்குறள் வந்து திருவள்ளுவருடைய அறிவு குழவி. அது மட்டும் இல்ல, இது நம்ம திருக்குறள்ங்கிறது நம்ம வந்து நேரா வள்ளுவரோட வந்து வள்ளுவரோட நம்ம பிணைக்கக்கூடிய எண்ண கயிறு அப்படிங்கிறார். வள்ளுவர்கிட்ட போய் பார்க்கணும், வள்ளுவர் நெஞ்சத்தை பார்க்கணும், எங்க போய் பார்க்க முடியும்? அவரை வந்து இந்த உருவத்து மூலமா பார்க்க முடியும். உருவம் வந்து கே ஆர் வேணுகோபால் சர்மா ஒரு அருமையான உருவம் போட்டார். அந்த உருவம் ஒரு பக்கம் நிற்க, வள்ளுவரோட நம்ம பார்க்கணும், வள்ளுவருடைய வள்ளுவர் எப்படி இருப்பாரு, எத்தகைய மனிதர் அப்படின்னு தெரியணும்னா திருக்குறளை ஆழ்ந்து கற்க வேண்டும். அதனால இது என்ன கயிறு நம்ம அவரோட வந்து போய் சேர்க்கும். அப்புறம் வந்து இது பூத கண்ணாடி அப்படிங்கிறார். இது வழியா பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஐயாவுடைய உருவம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நமக்கு அது அப்படி தெரிஞ்சதுதான் அவர் கே ஆர் வேணுகோபால் சர்மா போட்ட ஓவியம் 30 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆயிருக்கு. ஏன்னா வள்ளுவத்தை ஆழ்ந்து படிச்சு 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 அந்த ஓவியம் அவருடைய நெஞ்சில முகிழ்த்து எழுது அந்த இது. அப்புறம் சொல்றாரு, வள்ளுவருக்கும் திருக்குறளுக்கும் என்ன சம்பந்தம் நமக்கு கேள்வி கட்டம் இல்லையா? வள்ளுவர் நெஞ்சுக்கும் குறள் நூலுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு அருமையான ஓமை. இந்த நூல் பூரா என்னன்னா ஐயா அருமையான ஓமைகளை வந்து கையாள்றாரு. ஓமைகள் வந்து ஒரு உத்தி, என்னன்னா தெரிஞ்ச விஷயத்தை வச்சு தெரியாத விஷயத்த சொல்லி கொடுக்கலாம். திருக்குறள் ஒரு 238 ஓமைகளை வந்து அதை தொகுத்து அதான் திருக்குறள் ஓமை நயம்னு அந்த நூல் போட்டோம். அதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, இட்ட வித்து தோன்றிய வித்துன்னு சொல்றாரு. ஒரு விதை இருக்குது, ஒரு மாமரம் இருக்குது, அந்த மாமரத்துக்கு ஒரு விதை போடுறோம், மரம் முளைச்சு வருது. அந்த விதையில என்னென்ன சாரம் இருந்ததோ அந்த மரத்துல வரக்கூடிய பழத்துல, இது முற்றிய விதையா இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட விதையாக இருந்தால், வள்ளுவர் வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட விதை, வள்ளுவர் நெஞ்சம் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதை. அது எப்படின்னா அவருடைய நீட்சியா வருது, இந்த தமிழ் பண்பாட்டின் நீட்சியாக வள்ளுவர் எண்ணம் இருக்குது. சங்க பாடலின் நீட்சியாக சங்க மருவிய காலம்னு நம்ம ஆன்றோர்கள் சொல்றாங்க திருக்குறளுடைய காலத்தை. அந்த பாழ் அதோடைய நீட்சியா இருக்குது. அதனால அந்த வித்து அது இட்ட வித்து, அதுலேருந்து தோன்றிய குறைகள் எல்லாமே வந்து தோன்றிய வித்து அப்படிங்கிறார். அது என்ன சொல்றாருன்னு, இந்த இட்ட வித்து தோன்றிய வித்து சொல்லும் போது அது மூணு இதை சொல்றார். அந்த மரம் எது அப்படின்னா அந்த அறிவு, அந்த அவருடைய வள்ளுவர் தந்த நெஞ்சு தந்த அறிவு வந்து மரம். அப்ப இட்ட வித்து அந்த அறிவு, அறிவின் மூலமாக வந்த விதை. ஆனா ஒவ்வொரு விதையும் அந்த மூல விதையின் குணங்கள், மூல விதையின் பண்புகள் முற்றிலுமாக நிறைந்திருக்கும். அதனால வள்ளுவர் நெஞ்சம் வேறு, வள்ளுவர் குறைகள் வேறு அப்படின்னு கிடையாது. ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டுடைய கேரக்டர் ஒண்ணுதான், அது விரிந்து பறந்து குறள்களாக பரிணமித்திருக்குது அப்படின்னு ஐயா வந்து அந்த மூணு கேள்விக்கும் சொல்லிட்டு வராரு. அப்ப அது என்ன இதுல என்ன சொல்றாருன்னா, இந்த திருக்குறள் அவங்க சொன்ன அந்த அறிவு, அறிவின் ஊற்று அப்படின்னு ஒரு திருக்குறள், அறிவின் ஊற்று அப்படின்னு சொல்றாரு. அது வந்து திருவள்ளுவர் மாலையிலிருந்து ஒரு பாடல் எடுத்து, தெரிய மணற்கிழக்க நீரோறும் மைந்தர்கள் வாய் வைத்து உணச்சுரக்கும் தாய்மொழி ஒன்பாள், பிணக்கிலா வாய்மொழி வள்ளுவர் முப்பால், மதிப்புள்ளவர்க்கு ஆய்தொரும் ஊரும் அறிவு. இப்போ வள்ளுவத்துல தோய 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 வள்ளுவத்தை பாழ்ந்து கற்க 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 அறிவு ஊறும், பல செய்திகள் நமக்கு புலப்படுவது, கண்ணுக்கு புலப்படுவது, நம்ம நெஞ்சுக்கு புலப்படும், கருத்துக்கு புலப்படுவது. அதை வந்து அதுதான் சொல்றாரு. அப்ப வள்ளுவர் நெஞ்சம் திருக்குறள் தான் பார்க்கணும் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இப்ப வள்ளுவருடைய நெஞ்சத்தை குறள்ல போய் எப்படி பார்க்கறது, அந்த சொற்களை மட்டும் வச்சுக்கிட்டு பார்க்க முடியுமா? இங்கதான் வந்து ஐயா வந்து மேலோட்டமா பார்த்தா அது சொற்பொருள், அது வந்து ஒரு உடல் மாறுதான், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பொருள் இருக்கும், அது நெஞ்ச பொருள். அந்த நெஞ்ச பொருள் எப்படி பார்க்கறது, அவருடைய நெஞ்சங்காண்டல் எங்கனம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவே என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் சொல்றதை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது, அது ஆழ்ந்து நம்ம பார்க்கணும். அது சொல்லிட்டு ரெண்டு குறள் சொல்றார். இதுக்கு முன்னாலேயே அந்த நவிழ்தொரும் நூல்நயம் போலங்கிற குறளை வந்து ஐயா சொல்லிடுறாரு. இந்த நவிழ்தொரும் நூல்நயம் போல ஒவ்வொரு குறளும் ஒரு நூல் மாதிரி, அந்த குறளை பத்தி சிந்திக்க 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 நமக்கு புது புது கருத்துக்கள் நமக்கு தோன்ற ஆரம்பிக்கும். நான் கூட இன்னைக்கு ஒரு குறளை பத்தி சிந்திச்சுட்டு இருந்தேன், துன்பம் உறவரிடம் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினைன்னு சொல்லிட்டு. துன்பம் உறவரிடம், நமக்கு துன்பம் வந்தாலும் பரவாயில்ல, ஒரு சமூகத்துக்கு ஒரு நல்ல செயல் நடக்கணும் அப்படின்னா துன்பம் உறவரிடம் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. நமக்கு மட்டும் இல்ல சமூகத்துக்கும் சரி, ஒரு நல்ல செயல் இன்பம் விளையணும்னா நமக்கு தனிப்பட்ட முறையில துன்பம் வந்தாலும் செய்யணும். அப்படிதான் நம்ம நாட்டு விடுதலை போராட்டத்துல பாடுபட்டவங்க எல்லாம் அப்படிதான் இருக்குது.
இப்ப இந்த குரல லேசா கொஞ்சம் அர்த்தத்தை அனர்த்தமா பார்த்தோம்னா அடுத்தவனுக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி நமக்கு வந்து இன்பம் வர செயலை செய்யணும் அப்படின்னு வள்ளுவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்க. இன்னைக்குதான் நாட்டில் நடக்குது, ஒருத்தர் நிலத்துல வந்து இன்னொருத்தவங்க அபகரிச்சுக்கிறாங்க, ஒருத்தர் இடத்துல போய் இன்னொருத்தர் போய் உட்கார்ந்துக்கிறாங்க, அடுத்தவனுடைய துன்பத்தை பத்தி கவலைப்படுறது இல்ல. இப்படிதான் வந்து இன்னைக்கு வந்து நாட்டுல நிலைமை இருக்குது. இப்ப துன்பம் உறவரினும் செய்க, வள்ளுவரே சொல்லிட்டாருயா, அடுத்தவனுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல எனக்கு இன்பம் வருது அப்படி கிடையாது. இது வள்ளுவர் வந்து பிழையான புரிதல். அப்ப நம்ம சூழ்நிலை வந்து மேலோட்டமா பார்த்துட்டு போயிட முடியாது. அப்ப அவர் சொல்றாரு, அவரு அந்த பின்னால சொல்லுவார், அவரு கனவிலும் இன்னாது மன்னும் சொல்வேறு வினை வேறு பட்டார் தொடர்பு. வள்ளுவருக்கு தெரியுது, அவரும் நம்மள மாதிரி இந்த நாட்டுல வாழ்ந்தவர் தானே, அவரு வந்து வாழ்க்கையை பார்த்தவர் தானே, ஆழமா பார்த்தவர் தானே. அவர் சொல்றாரு, எப்பா நாட்டுல பாதி பேர் இப்படிதான் இருக்கான், அவன் வந்து சொல் வேறு வினை வேறு இருக்கான், அவன்கிட்ட கனவுல கூட நீ வந்து தொடர்பை வச்சுக்காது, அவன் சங்காத்தியமே ஆகாது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. அப்புறம் இன்னொரு இதுல சொல்லுவாரு, எனத்தொன்றும் சொல்லினால் தேர பாற்றொன்று, சும்மா சொல்றதை வச்சுட்டு எதுவும் முடிவு வந்துடாது, நீ நீ அவளை உள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்க, இது கூட நட்பத்தீ நட்புல வரக்கூடிய இது. அதனால வந்து என்ன சொல்றாரு ஐயா, என்ன சொல்றாருன்னா, ஒருத்தருடைய சொல் என்பது அது நெஞ்சு ஊர்தி அல்ல, கருத்து ஊர்தி, வெஹிக்கிள் ஆஃப் தாட் அப்படின்னு சொல்றாரு அவர். இட்ஸ் நாட் வெஹிக்கிள் ஆஃப் மைண்ட், ஏன்னா ஃபேஸ் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட்பாங்க. ஆனா மனுஷன் ரொம்ப பலவாணி தனம் செய்யக்கூடியவன், கயமையில இறங்கக்கூடியவன், மக்களே போல்வர் கயவர்னு பின்னால கயமனே அவங்க அதிகாரம் வச்சிருக்காரு. அதனால வந்து வள்ளுவர் சொல்றாரு, சொல்ல வச்சுக்கிட்ட மட்டும் நம்பிடாத, தொழுது கையிலும் படையொடுங்கம்னு ஒரு இடத்துல சொல்லுவார். இந்த இடத்துல என்ன சொல்றாரு ஐயா, ரெண்டு சொல்ல என்ன சொல்றாரு, சொல் அப்ப வள்ளுவருடைய சொல்ல மட்டும் வச்சுட்டு நான் போயிட முடியுமா, ஆழமா பாக்குனது. அப்ப அந்த வள்ளுவர் நெஞ்சத்தை பார்க்கணும்னா, இதை படிக்கிறவனுக்கு நூலை படிக்கிறவனுக்கு ரெண்டு ரெண்டு கேரக்டர் இருக்கணும். என்ன சொல்றாருன்னா, தூய நெஞ்சு, அந்த என்ன சொல்றாங்களே நம்ம வந்து கலர்டு மைண்ட், கலர்டு விஷன் சொல்லுவாங்க, கலர்டு விஷனோட போய் எதையுமே பார்க்க கூடாது, வித் ஓப்பன் மைண்ட், ஒரு திறந்த மனதோட எதையுமே நம்ம எதையுமே அணுகி பார்க்கணும். அது அதுல வந்து சில விஷயங்கள் நமக்கு ஒவ்வாத செய்திகள் இருந்ததுன்னா அதுக்கு அவங்க மேல மாசு கற்பிக்க கூடாது. அவங்க வந்து சரி அவங்க புரிதல் அப்படி, அந்த காலகட்ட புரிதல் அப்படி, இந்த காலகட்ட புரிதல் இப்படி, எனக்கு முன்னோர்கள் புரிதல் அப்படி, எனக்கு இன்னைக்கு கிடைச்ச புரிதல் வந்து அதை விட வேறு மாறி புரிதல் வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கு அவங்க மேல வந்து சேருவாரி பூசக்கூடாது. இன்னைக்கு எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாத்துமேலயும் சேருவாரி பூசறதுதான் நீங்க நடந்துட்டு இருக்குது, அது கூடாது. இப்ப என்ன சொல்றாரு, ஒரு நூலை படிக்கிறவனுக்கு தூய நெஞ்சும் மயக்கமில் நுண்ணறிவும், மயக்கமில்லாத ஒரு நுண்ணறிவு வேணுங்கிறார். இந்த ரெண்டு இருந்தாதான், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஐயா வந்து எடுத்துக்காட்டு சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம தொலைநோக்கி வழியா நட்சத்திரங்களை பார்க்கிறோம், வேற கோள்களை பார்க்கிறோம். அது அப்ப ரெண்டு இந்த இந்த கருவி வந்துதான், இந்த சொல்லின்றது ஒரு கருவிதான் அது. ஆனா பாக்குறவனுக்கு வந்து ஒரு தூய நெஞ்சு இல்லைன்னா, அவனுக்கு வந்து அதை பத்தி விஷயம் தெரியல அப்படின்னா, மாசு இல்லாத நெஞ்சு இருந்ததுன்னா அவனுக்கு வந்து அந்த காட்சி, அந்த கண் இருக்க அவங்க சொல்றாரு, கண் இருக்கவனுக்கு அந்த அதை பத்தி சயின்ஸை பத்தி தெரியாது அவனுக்கு. அந்த இந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்றாரு, கண்ணு கண்ணே இல்லாதவனுக்கு எப்படி டெலிஸ்கோப் பயனுள்ளதா இருக்கும், அதை வந்து தூய நெஞ்சுக்கு சொல்றாரு. அது மாதிரி அவனுக்கு அதை பத்தி அறிவே இல்லை, அந்த கோள்களை பத்தி அறிவே இல்லை, டெலிஸ்கோப் பத்தி அறிவே இல்லை, இதுன்னா அது வேடிக்கை தான் பார்க்க முடியாது. அதனால ரெண்டு இருந்தாதான், கண்ணு இருக்கணும் அறிவு இருக்கணும், அப்பதான் டெலிஸ்கோப்பை பயன்படுத்தி என்னன்னு பார்க்க முடியும். அதே மாதிரி இங்க ரெண்டு விஷயம் இருக்கணும், தூய நெஞ்சு இருக்கணும், மயக்கமில்லாத நுண்ணறிவு இருக்கணும், இந்த ரெண்டு இருந்தாதான் ஒரு நூலை அணுக முடியும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து வள்ளுவரை வந்து அணுகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் சொல்லிட்டு இந்த நெஞ்சங்காண்டல், நெஞ்சங்காண்டல் வள்ளுவருடைய நெஞ்சை பார்க்கணும், நெஞ்சை பார்க்கணும்னா எப்படி பார்க்கறது, நான் வந்து ஏற்கனவே சொன்னோம், வெறும் சொல்ல மட்டும் வச்சுட்டு பார்க்கக்கூடாது. அதுக்கு ரெண்டு குரல் வந்து வள்ளுவர் சொல்றாரு, ஐயா வந்து எடுத்துக்காட்டு சொல்றாரு. ஒன்று வந்து பொருட்பாளர்னு சொல்றாரு, இன்னொன்று வந்து காமத்து பாளர்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நட்டார் போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும், ஒல்லை உணரப்படும்னா விரைந்து உணரப்படும் அப்படிங்கிற கடிதம் உணரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அது நண்பன் மாதிரி பகைவன் வந்து ஒரு சொல் சொன்னாலும், இனிய சொல் சொன்னாலும் அதுக்குள்ள விஷயம் இருக்குதுன்னு நமக்கு தெரிய உணரப்படும் அப்படிங்கிறார். ரெண்டாவது வந்து காமத்து பாடல சொல்றாரு, காதலும் காதலி ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவனும் பேசும்போது சொல்றாரு, அந்த தலைவி சொல் வந்து கொஞ்சம் இது சண்டை இருக்க மாதிரி, அல்லது பகை இருக்க மாதிரி, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு வாய் தான் சொல்லும், மனம் சொல்லாது,
இதுவும் தெரியுங்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றாரு, ரொம்ப அழகான ஒரு ஐயாவுடைய தமிழ் தான் ரொம்ப அப்படியே சொல்றதுன்னா, இன்சொல் வழி பகை நெஞ்சினையும், வன்சொல் வழி கேள் நெஞ்சினையும். வன்சொல் பேசுறா ஆனா கேள் நெஞ்சு, இன்சொல் பேசுறாப்புல அங்க பகை நெஞ்சு, இது ரெண்டும் பார்த்து நம்ம நெஞ்சுண்மை உணரலாம், நெஞ்சத்துல என்ன அர்த்தம்னு சொல்லி நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று தொல்காப்பியத்துல இருந்து இங்க வந்து எப்படி நெஞ்சம் காண்டலுக்கு வந்து சொல்றாரு, இது ரொம்ப ஒரு முக்கியமான நூற்பாது. நம்ம வந்து தமிழர்கள் வந்து நம்ம வந்து திருக்குறளே போய் நம்ம சரியா கற்கல, தொல்காப்பியத்தை என்னைக்கு போய் கற்கிறதுன்னு எனக்கெல்லாம் ரொம்ப, இந்த நூல் எழுதும்போது ஐயாவுக்கு வயது 32, எனக்கு இப்போ வந்து வயது 66, 66 வயதுல தான் இந்த நூலை படிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிருக்கு, நான் ஏற்படுத்தியிருக்கேன் அல்லது இந்த நிகழ்ச்சி மூலமா எனக்கு கிடைச்சிருக்குது. தொல்காப்பியத்துல பெரிய விஷயம் இருக்குங்க. தொல்காப்பியம் வந்து நம்ம பண்பாட்டு சுரங்கங்கிறது, தொல்காப்பியத்தின் நீச்சி தான் வந்து வள்ளுவங்கிறது, அகத்தனை மறுபடிய நீச்சி தான் காமத்துப்பாடுங்கிறது. நண்பர் இங்க பெரிய ஆய்வாளர் அஷப் இருக்காரு, உலக இலக்கியங்கள்ல கைதேர்ந்தவர், மற்ற மெய்யியல் இலக்கியங்களை கைதேர்ந்தவர் எல்லாத்தையும் ஒப்பிட்டு சொல்லிட்டு இருப்பார். ஆனா அந்த காமத்தப்பால் மட்டும் இது முழுக்க முழுக்க தமிழ் அகத்தனை மறைவை சார்ந்தது, அந்த ஐந்தனை மறைவை சார்ந்ததுங்கிறது அவரும் ஒத்துக்குவார்கள். அது வந்து மனக்குட அவர் சொல்லிருக்காரு. அவர் அங்க பாருங்க ஐயா அப்படி சொல்றாருன்னா, ஒரு குரல் வாசிப்புன்னு ஒரு நூல் நான் படித்தேன். அந்த நூல் வந்து மிக மிக கடினமான நூல். அது எழுதுன வந்து சே வை சண்முகம், அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் வந்து பணிநிறைவு செய்தவர். அந்த நூல்ல பாத்தீங்கன்னா, ஒரு குரல், ஒரு குரல் நூலை எப்படி அணுக வேண்டும்ங்கிறது பெரிய ஒரு 300 பக்கம் நூலுங்கிறது. அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் புக் மாதிரி சந்தியா பதிப்பு மேல் பதிப்பு போட்டிருக்காங்க. அந்த மேல் பதிப்பு வர்றதுக்கு முத நாள் சேவை சண்முகம் ஐயா 89 வயது மறைஞ்சிட்டாங்க 2 ஆண்டுகளுக்கு முன்னால். அவரு அருமையான நூல், குரலை எப்படி அணுக வேண்டும், பிரிச்சு 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 மேயறாங்க. இந்த இலக்கணம் தெரிஞ்சா இங்க மௌனசுந்தரம்லாம் இருக்காங்க, இலக்கணத்தை வந்து அவர் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தாலும் திருக்குறள் வந்து ஆழ்ந்து கற்பதற்கு இலக்கணம் துணை செய்யும். அந்த இலக்கணத்தும் நின்றுடக்கூடாது. இலக்கணம் என்னன்னா ஆழ்பொருள் காண்பதும் நுண்பொருள் காண்பதற்கும் இலக்கணம் உதவும். ஐயா வந்து எப்படி சொல்றாருன்னா, மாத்திரை முதலா அடிநிலைக்காரும் நோக்குதற்காடும் நோக்கணப்படுமே, நோக்கணுங்கிறார். இப்ப திருக்குறளை வந்து நம்ம வந்து மேலான பாதையில் போயிடுவாது, அதை வந்து மேலோடான பார்வை என்று அழுந்தி காணும் அகக்காட்சிங்கிறார். திருக்குறளை போய் எப்படிப்பா அகக்காட்சியோடு படிக்கிறது, அங்க இந்த நோக்குன்னு பல இடத்துல வந்து வள்ளுவரும் பயன்படுத்தியிருக்காரு. இந்த பாடலுக்கு பொருள் என்னன்னா, மாத்திரை முதலா அடிநிறைக்காரும் நோக்குதற்காரும் நோக்கணப்படுமே. நோக்குன்னா என்னன்னு 2000 வருஷத்துக்கு முன்னால, நம்ம 2300 ஆண்டுகள் 400 ஆண்டுகள் முன்னால் தொல்காப்பியத்தை சொல்லிருக்காங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, 5 இதை சொல்லி மாத்திரை எப்படி இந்த குழில் நெடில் அளபடை இதெல்லாம் வள்ளுவர் வந்து நிறைய பயன்படுத்துவார். பல இடங்கள்ல வந்து இலக்கண புலவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அளபடை இல்லைன்னா கூட தலை கெடாது, சீர் வந்து சரியா தான் வரும், ஆனா அளபடியை பயன்படுத்திருக்காரு. காரணம் என்னன்னா, இந்த அளபடை வழிய எம்பசைஸ் பண்றாரு, அழுத்தி சொல்றாரு, வலியுறுத்தி சொல்றாரு. ஓதல் வேண்டும் ஒளிமாழ்கும் வினைன்னு சொல்லிட்டு ஒரு குரல் உண்டது. இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து இந்த அளபடியை பயன்படுத்துவார். கற்றால் தொழார் எனின், எங்கெங்கெல்லாம் வலியுறுத்தும் அளபடியும் ஆழ்பொருளும் கூட ஒரு நூல், சீனிவாசன் நினைக்கிறேன் அவர் ஐயா இருக்கார், ரயில்வேஸ் ஒர்க் பண்ணவர், அதுவும் மேல் பதிப்பா சந்தியா பதிப்பு மூலம் வர இருக்குது. அது அளபடையும் ஆழ்பொருளும் கிட்டத்தட்ட 200 அளபடைகளை எடுத்து ஆய்வு பண்ணி ஒரு 250 பக்கம் நூல் போட்டிருக்காரு. இப்ப சொல்றாரு பாருங்க, தொல்காப்பியர் எப்படி ஒரு செய்யுளை பார்க்கணும் அப்படின்னா, மாத்திரை முதலா அடிநிறைக்காரும் சொல்லிட்டாரு. ஒரு ஐயா இளங்கோ மன்னர் விளக்கத்தை நான் படிச்சேன், அவர் சொல்றாரு, மாத்திரை எழுத்து அசைநிலை சீர் முதலாக அடி நிரம்பி முடியும் அளவும் ஊன்றி நோக்கி உண்மை உணர வாய்க்கும் அடிப்படையே நோக்கு எனப்படும். ரொம்ப அற்புதமா டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பாடல் வந்து முருகன் குறுந்தொகை பாடலோட கடவுள் காமிச்சு, கடவுள் வாழ்த்து பாடல் எப்படி இருக்குது, இதை மேல இருந்து கீழே வரைக்கும் பார்க்கணும், ஒரு சொல்ல வச்சு முடிவு பண்ணக்கூடாது, ஒவ்வொரு சொல்லும் ஊன்றி கற்க வேண்டும். இந்த மாத்திரை எழுத்து அசைநிலை சீர் இதெல்லாமே பார்த்துதான் நம்ம பொருள் கொள்ள வேண்டும் சொல்றாங்க. அப்புறம் இங்க வந்து இந்த பிறன்மை நோக்கா பேராண்மை இல்ல நம்ம தெரியும், அந்த குரல் தெரியாது. கூறாமை நோக்கி குறிப்பறிவான்னு ஒரு குரல் வரும். கண்ணோடு கண்ணினை நோக்கு அப்படின்னு நோக்கு எங்க எங்கன்னு வருது அதெல்லாம் சொல்றாரு அவரு. அந்த நோக்கு பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, மனையை மனத்துட்கொள்ளுதல் பிழை என்பதும் இயல்பாக கண் பார்வை பிழை என்று, அடுத்த மனைவியை பார்க்க கூடாது, பார்க்கலாமே அது ஒண்ணு தப்பு கிடையாது, ஆனா நோக்க கூடாது அப்படிங்கிறாரு. இந்த நோக்குங்கிற சொல்லு வந்து தமிழ்ல வந்து அதிகமா வழக்கில் இல்லை, மலையாளத்துல நிறைய இருக்கு, நோக்கியோ
அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உண்மையினா மேலாம பார்க்கறது கிடையாது, அது பார்வை, அது நோக்குங்கிறது சொல்லிட்டு அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள். அது கம்பராமாயணத்துக்கு அங்க போய் அதை அது வந்து எடுத்துக்காங்க, காமிக்கிறாரு எடுத்துக்காட்டு. இந்த நோக்கு அந்த பாடலோ சொல்றாரு, அந்த பாடல இந்த அபுதாபி பாஸ்கர் கூட இருக்காரு பாக்குற அந்த அந்த பாடல் வந்து கடைசியில மாலிப்புக்கு இதயம் எய்தனர் அப்படிம்பாங்க. அந்த நோக்கு நடக்கும்போது என்ன நடக்கும்னா, இவன் இவன் போய் அங்க உட்காந்துறாப்புல சீதை வந்து ராமனுடைய மனத்திலையும், ராமனுடைய மனத்துல சீதையும், சீதையுடைய மனத்துல ராமரும் மாரிப்புக்கு இதயம் எய்தனர் அப்படிம்பாங்க. இன்னைக்கு எல்லாம் நடக்கிறது காதலா, இன்னைக்கு எல்லாம் நடக்கிறது நோக்கா அப்படிங்கிறது நாம ஆழ்ந்த சிந்தனைக்குரியது. இளைஞர்கள் இதெல்லாம் வந்து காமத்து பால சரியா பார்க்கணும், சரியான பார்வையில புரிஞ்சுக்கணும். அப்ப அதே மாதிரி அந்த இதுல மாணிக்கவாச பிரமணன் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே, இறைவன் எங்க பாடுனா நுண் உணர்வா இருக்கான், நம்ம கூட இருக்கான், இந்த உணர்வு தான் இறைவன். திருமந்திரம் சொல்லுவாங்க இல்லையா, யாம் பற்ற இன்பம் பெருக வியகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிட்டு, ஊன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம் நான் பற்ற பற்ற தலைப்படுந்தாமே, இந்த ஊன்ல உணர்வா கலந்து இருக்கான், அதுதான் இறை. இறை எங்கிருந்து போகணும், மனசுல இருக்காம, அதுதான் அந்த உணர்வு தான் இறைவன். அது அது வந்து மாணிக்கவாசகர் பாடல வந்து ஐயா சொல்லிட்டு போயிருக்காரு. அப்புறம் வந்து என்னன்னா, இதை எப்பயுமே போற போக்குல அப்படியே படிச்சுட்டே போயிடக்கூடாது. மறித்து, அது வந்து பேராசிரியர் உரை தொல்காப்பிய உரை வந்து சொல்றாரு, கேட்டார் மறித்து நோக்கி பயன்கொள்ளும் கருவி. அந்த நோக்குங்கிறது மீண்டும் மீண்டும் ஏன் இப்படி எழுதினாப்ல, ஏன் இப்படி சொல்ல கிடையாது, இப்படி ஏன் சொல்லிட்டலன், இவ்வாறு ஏன் சொன்னான், இவ்வண்ணம் மறித்து தானே வினவி காண்பதால் சொல்லியான் நெஞ்சம் வெளிப்படும், வள்ளுவருடைய நெஞ்சம் நமக்கு வெளிப்படும். குரலை வந்து மறிச்சு 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 கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு படிக்கணும். சின்ன வயசுல மனப்பாடம் பண்ணி உள்ள போட்டு வச்சுக்குவோம். ஆனா இந்த வயது என்ன, 30 வயது 40 வயதுகள்லாம் தாண்டியவர்கள் வந்து திருக்குறளை ஆழ்ந்து கற்கணும் அப்படின்னா, வாழ்க்கையில வந்து அது வாழ்வியல் நூலா கொண்டு வரணும் அப்படின்னா, திரும்ப 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 நம்ம கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அதுதான் அங்க சொல்றாரு அவர். அப்புறம் என்ன சொல்றாரு, ஐயாவுக்கு வந்து ரொம்ப வருத்தம், இது செயல் நூலா மாறலையே. செயல் நூலா மாறினா இந்த உலகத்திலேயே சொல்றேன், 700 கோடி மக்கள் என்னவோ இருக்கும், ஆனா ஒரு உன்னதமான ஒரு மக்கள் வாழும் நிலமாக தமிழகம் மாறி இருக்கும். இங்க கல் உணவு கடையே தொடர்ந்து வச்சிருந்தா கூட யாரும் டாஸ்மாக் கடைக்கு போக மாட்டாங்க, ஏன்னா வள்ளுவம் பிடிச்சிருக்கான் இல்லையா, வள்ளுவத்தை பிடிச்சிருக்கான் இல்லையா, டாஸ்மாக் கடைக்கு போக மாட்டாங்க. அப்புறம் கொல்லாமை புலால் மத்தல் அதெல்லாம் சொல்றாரு அவரு. அப்புறம் வாய்மை சொல்றாரு, அப்புறம் கல்லாமை சொல்றாரு, வெகாமை சொல்றாரு, இதெல்லாம் இங்க வாழ்வியல் நூலாக மாறி இருந்தால் தமிழகம் ஒரு சொர்க்க பூமியா மாறி இருக்கும், ஆனா மாற கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, வள்ளுவத்துடைய நோக்கம் வந்து நம்மை உய்விக்கவும் உயர்விக்கவும் வந்த நூல் அப்படின்னு சொல்றாரு. இந்த உய்விக்கவும் உயர்விக்கவும் வந்த நூல்ங்கிறதால அவரை நம்ம நன்றி மறக்க கிடையாது, அவரை போற்றுவோம். போற்றுனா என்ன பிரயோஜனம், உண்மையாக போற்றுவது என்றால் அவர் சொன்ன வழியில் நம்ம நடக்கினாது, அவருக்கு நாம் சிறுமை செய்து விட்டோம் அப்படிங்கிறார். ஆனா அவரை பெருமைப்படுத்த கையாண்ட முறைக்கண் சிறுமை செய்தோம். எவ்வளவு கோபம் தெரியுமா ஐயாவுக்கு இதை எழுதும் போது. அதனால் பயணன் குரல்கள் நாள் வாழ்வில் ஒட்டுமா, உலகியல் பொருந்துமா, இவற்றுப்படி நடந்தால் இழப்புள்ளது ஊதியம் உண்டா என ஒவ்வாதன உளறி. எப்பயா வள்ளுவர் சொன்ன மாதிரிலே எப்படியா இருக்க முடியாது, அதெல்லாம் நம்ம காலத்து ஒத்து வராதியா, அவரு புழைக்க தெரியாத மனுஷங்கயா, அவரு என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டாரியா, அப்படிலாம் சொன்ன வாழ்க்கை ஓடாதியா, இப்படி என்ன சொல்றவங்க உளறி கொட்டி அப்படிங்கிறது ஐயா வந்து அவர் திட்டார். ஒவ்வாதன உளறி ஓராண்டு குழந்தை வாய்ச்சோறு போல செய்ய மறுத்தொழிந்தோம். வள்ளுவத்தை வந்து ஓராண்டு குழந்தை வாய்ச்சோறு போல, இது மாதிரி ஓமைகள் நிறைய வந்துட்டு இருக்கு. அது மருத்துவ திருப்பதி எல்லாம் ஒன்னொன்னா ஓமைகளை மட்டும் தனியா கோத்து வச்சிருக்காரு, புதுச்சொல்லாம் கூட கோத்து வச்சிருக்காரு. அந்த மாதிரிதான் நான் இன்னைக்கு தமிழகத்துல வந்து திருக்குறள் காலத்துக்கு ஒவ்வாதுங்க, பல பகுதிகள் ஒவ்வாதுங்க, மேற்கோள் காமிச்சுட்டு போயிட்டே இருப்போம். சுந்தரமூர்த்தி ஐயா சொல்வாரு, திருக்குறளை மேற்கோளுக்காக படிப்பதை விட வாழ்வின் குறிக்கோளாக கொள்ள வேண்டும் அப்படின்பார். ஆனா அது நம்ம அது 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 நம்ம செய்ய மறந்துட்டோம் நம்ம இதுல. அப்புறம் சொல்லிட்டு அந்த இடையிடையே வந்து ஐயா சோறு வராத மாதிரி இருக்கிறதுனால வந்து ஐயா இந்த கற்பனை பொழிவுங்கிறதால உடனே கடற்கரையில நடக்குது கூட்டம். வாய்மை கழகத்து சார்பில் அந்த லைனை படிக்கிறேன் பாருங்க, வாய்மை கழகத்து சார்பில் நிகழும் இக்கூட்டம் இன்று முதல் 12 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். வெயில் சுடவும் வேர்க்கவும், 4 மணிக்கு தொடங்கி பசி சுடவும் ஆள் சுருங்கவும், 10 மணிக்கு முடியாது முடியும் கூட்டங்களையும். தமிழ்நாட்டில் நடக்கூடிய கூட்டத்தை பத்தி நல்லா தெரியுது, பொன்னியின் செல்வன் பார்த்துட்டே இருப்பார், நேரம் அதிகமா அதிகமா பார்த்துட்டே இருப்பார். கேட்போதும் உள்ள நிறையும் உடல் நிறையும் கரித்தறியா போகக்கூடிய கூட்டங்கள்னு சொல்லிவிட்டு
நம் கழகம் அப்போக்கு வழி செல்லாது கான் கான்மீன் மென் குளிர்காற்று கருமுதிர்ந்த தாய் போல உழைவி வர. அந்த குளிர்காற்று ஒரு ஓவியம் சொல்றாரு பாருங்க, கருமுதிர்ந்த தாய் போல, கருமுதிர்ந்த தாய் வந்து வேகமா நடக்க மாட்டாங்க, அப்படியே மெதுவா வருவாங்க. அந்த மென் குளிர்காற்று அந்த மெதுவா வருதான். அந்த காட்சி வந்து ஐயா காட்சிப்படுத்துறாரு பாருங்க. அந்த மாதிரி இருக்க போட்டோம், இதை பத்தி நீங்க கேளுங்க. நாள் முழுக்க வந்து குரல் வாழ்வுக்கு நம்ம வாழ்க்க வேண்டும் சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இந்த வள்ளுவர் நெஞ்சத்தை குரல்ல போய் பார்க்கணும், அந்த சொல்லுக்கு சொல் பொருளோட போயிடக்கூடாது, அது ஒரு நோக்கு பார்வை பார்க்கணும் ஒவ்வொரு குரலையும் சொல்லிட்டு. இந்த வள்ளுவர் நெஞ்சம் என பெரிய முதற் பொருள் என்ன சொல்றாரு, முழுசா குரல் அனைத்திற்கும் நீங்கா உயர்நிலையாகவும் நில்லா குருதி ஓட்டமாகவும் அமைவது அப்படின்ட்டார். அதனால நெஞ்சம் காண்றதுக்கு முன்னால நாம தக்க அறிவு விளக்கம் பெற வேண்டும் சொல்லிட்டு, அப்புறம் வந்து இதுக்கு வந்து இந்த நோக்கு என்பதற்கு நாள் வழக்கிலும் இலக்கிய வழக்கிலும், எனக்கு அந்த நாள் வழக்கணும்னு புரியல, அது என்னன்னா அது நம்ம வாழ்வு வாழ்க்கையில டே டு டே லைஃப் சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து ஐயா சொல்றாரு நாள் வழக்குங்கிறாரு. நாள் வழக்கிலும் இலக்கிய வழக்கிலும் இந்த நோக்குக்கு உண்டான இதா உதாரணம் சொல்றாரு. அதாவது சொல்ல மட்டும் வச்சு முடிவு பண்ணக்கூடாது, சொல்லுக்கு உள்ள இருக்கக்கூடிய பொருளை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஒரு ஏழை ஓடுறது காட்சியை காமிக்கிறாரு. ஏழை ஓடுறவன் வந்து இந்த சேலை இவ்வளவு 25 ரூபா அந்த சேலை, அல்லது 100 ரூபா அந்த சேலைன்னா இதுக்கு 1 பைசா குறைக்க மாட்டோமா, அப்புறம் குறைச்சிடுவாங்க. அது மாதிரி அவன் வந்து முதல்ல விலை சொல்லும் போது அப்படி அழுத்தி சொன்னான்னா அவன் குறைக்க போறான்னு அர்த்தம், அது வந்து அங்கே உள் பொருள் அப்படிங்கிறாப்புல. அது மாதிரி ஒரு பையன் வந்து ஒரு ஒரு காஸ்ட்லி வாட்சை கொண்டு வந்து வச்சுட்டு, அம்மா உடம்பு சரியில்லை இதை வந்து வச்சுட்டு காசு கொடுக்க எனக்கு அர்ஜென்ட்டா வேணும் நான் போய் மருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டான்னா, அது ஏதாவது எங்கேயாவது திருடிட்டு வந்த பொருளா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்பொருள் வந்து பார்க்கணும். அது மாதிரி ஆரோக்கியத்துல வந்தப்ப என்னப்பா இந்த பக்கம் அப்படின்னு கேட்டா, சும்மா அவங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னாருன்னா, அதான் பார்த்துட்டே போகணும் நம்ம சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம் பார்க்க வந்தா வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு போகும்போது நான் வர்றேங்க அப்படிம்பாங்க, போறேங்கன்னு சொல்ல மாட்டாங்க, என்னது நான் அந்த அமங்கலை வழக்குன்னு சொல்லிட்டு நான் வர்றேங்க அப்படிம்பாங்க. அப்ப வர்றேங்கன்னு என்ன அர்த்தம், வர்றேங்கன்னா நான் அப்புறமா திரும்பி திரும்பி வருவேங்க அப்படின்னு அர்த்தம், அது போறேங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் வந்து பேச்சு ஒண்ணு, அதோடைய உட்பொருள் இருக்குது. அப்ப இந்த உட்பொருள் தான் வந்து நம்ம போய் அது நெஞ்சப்பொருள் சொல்றாரு. சொற்பொருள் வேறு, நெஞ்சப்பொருள் வேறு. அதாவது நோக்கப்பொருளும் நெஞ்சப்பொருளும் ஒன்னா இருக்கிறதா வந்து நான் உள்ள ஆழ்ந்து போய் பொருளை பார்க்கணும் அப்படிங்கிறார். அதே மாதிரி வந்து அரசியல் தலைவர்கள்லாம் ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க, இது பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்லிட்டு, அவன் சொல்றது எதுவும் அப்படியே நம்பாதீங்க, உள்ளுக்குள்ள டோட்டலி ஆப்போசிட் மீனிங்கா இருக்காது. எல்லாம் அமைதி வேணும் அமைதி வேணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அவன் உள்ள படையை பெருக்கிட்டு இருப்பான் அவன், அதுதான் ஒரு வாய்ப்பா எடுத்துட்டு படையை பெருக்கிட்டு இருப்பான். அதனால வந்து நீ வந்து ஜாக்கிரதையா இரு, விழிப்புணர்வோடு இரு இப்படின்னு சொல்லிட்டு நாள் வழக்குல இருந்து நிறைய எடுத்துக்காட்டை காமிச்சிட்டு போயிட்டு இருக்காருங்க. அப்புறம் இது வந்து கதிரவன் நண்பர் கதிரவன் வந்து இந்த தலைப்பை பேசுறேன்னு சொல்லி அவர் முழுசாவே படிச்சுட்டாரு அவரு, பட் நான் படிக்கிறேங்க நான் பேசுறேங்கன்னு சொல்லி கேட்டதால அது விட்டாரு. பட் இதை ஒண்ணை பத்தி நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம். ஒரு ஒரு காட்சி, அது வந்து நம்ம சங்க இலக்கியத்துல ஒரு காட்சி காமிக்கிறாரு. அது என்னன்னா, ஒரு தலைவி தோழிகிட்ட சொல்றா, இவன் மகனே தோழி, இந்த மூணு சொல்லுதான் அது, இவன் மகனே தோழி. இவன் மகனே தோழினா இந்த மகன்கிறது மகன் கிடையாது, நம்ம எல்லாரும் தெரியும் சொற்பொருள் என்னன்னா மகன் பையன் அர்த்தம். அவன் தோழிதான் கல்யாணம் ஆகலை, அவனுக்கு எப்படி பையன் இருக்க முடியும், அவன் இளம் பெண்ணாச்சே. மகனே என்ன கணவன் ஒரு பொருள் இருக்கணும்னு வேற ஒரு பாடல் இருந்து ஐயா வந்து அதை எடுத்து காமிச்சுட்டு, இந்த இயல்பான சொற்பொருளோடு ஒரு நெஞ்சப்பொருள் இருக்குது, அது நெஞ்சப்பொருள் தான் வந்து இந்த இடத்துல கணவன். இவனே மகன், இவன் மகனே அப்படின்னா இவன் கணவனே, ஏன்னா கணவனா அவனை வரிச்சிட்டேவன அப்படின்னு சொல்ற மாதிரி. ஏன்னா தாய் வந்து பாக்குறாப்புல பெண்ணை வந்து ஒரு மாதிரியா இருக்கா, சாப்பிட மாட்டேங்கிறா, பசலை நோயோட இருக்கு, என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோழியை பார்த்து தாய் கேட்கிறா. அப்ப தாய் சொல்ற, அந்த தோழி சொல்றா, நாங்க ரெண்டு பேரும் வந்து இதுக்கு போயிருந்தோம், வயல் பக்கம் போயிருந்தோம், அங்க அந்த சிவப்பு கலர்ல அந்த பூவுலாம் இருக்கும், அதுல அது நம்ம சைட்ல புலி புலின்னு சொல்றது வழக்கம், அந்த பூவை பார்த்து நான் புலி புலின்னு சொல்றோம், அந்த பூக்களுக்கு வந்து புலின்னு ஒரு பேர் இருக்குது, புலி புலி அங்க புலி இருக்குது இங்க புலி இருக்குன்னு சொல்லிட்டு புலி புலின்னு இருக்கோம். உடனே வந்து ஒருத்த வேற ஒருத்தர் அந்த தலைவன் வந்து அங்க வந்து வந்து இங்கே புலி எங்கே புலின்னு வில்லு எடுத்துட்டு அம்பு எடுத்துட்டு வந்து அதை துரத்துறதுக்கு ரெடி ஆனா, அப்புறம் நாங்களாம் சிரிச்சோம். சிரிச்ச உடனே அப்புறம் வந்து அவ என்ன சொல்றான்னா, இது மாதிரி நற்கூந்தல் மடைவீர் பழமுக்கும் நம் செவ்வாயும் பொய்க்கு பிழப்பழம் ஆயிட்டு, நீங்க பொய் சொல்லிட்டீங்களே. ஏன்னா பொய் சொல்ல கிடையாது, அந்த புலினால ரெண்டு பொருள் இருக்குது, அது இந்த பூவுக்கும் புலி தான் புலிக்கும் புலி தான் அது. அப்ப அந்த தலைவன் திரும்பி போயிடுறாப்புல, அந்த தலைவன மனசுல நினைச்சிட்டு இருக்கா, அப்ப வந்து அவ இது மாதிரி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லும்போது, இவன் மகனே தோழி அப்படின்னா, ஏன்னா தோழின்னு சொன்னா தோழி போய் அம்மாட்ட சொல்லுவா
அப்படிங்கிறத வச்சுதான் அதை சொன்னாங்க சொல்லிட்டு இந்த பாடல் வந்து 26 அடி பாடல். அந்த 26 அடி பாடல்ல வந்து இந்த 3 சொல்லுல அதான் அந்த பாடலுடைய உயிர், மற்றதெல்லாம் காட்சி சூழல் அது எல்லாமே வந்து உடல் மாதிரி. அதனால ஒரு பாடல்ல எது உயிர் எது உயிரான சொல் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு குரல்லையும் நம்ம கண்டுபிடிச்சு படித்தோம்னா அது ரொம்ப ரொம்ப சரியா இருக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கும், ஆழ்பொருளுக்கான நமக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து அவர் சொல்லிட்டு இப்ப நிறைவு பகுதி கிட்டத்தட்ட நான் வந்துட்டேன். நான் நிறைவு பகுதி ஒரு 4-5 பக்கம் இருக்குது. அதுல அவர் என்ன சொல்றார் அப்படின்னா ரெண்டு விஷயம் சொல்றாரு, இந்த தனி நெஞ்சம் பொது நெஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு. பொது நெஞ்சம்னா வள்ளுவருடைய நெஞ்சம் இந்த குரல் அந்த குரல் இல்லாம எல்லா குரலும் விரைவி நிற்குது. அப்ப உடனே அரண்கிற நாடுங்கிற குரலை இருக்கா, அரண்கிற குரல் இருக்க, எல்லா இடத்துலயும் இருக்குது. வள்ளுவருடைய யாத்த குரல் அத்தனையிலும் அவன் நெஞ்சம் இருக்கிறது. அந்த நெஞ்சம் எல்லா குரலையும் பார்க்கலாம், அது பேர் பொது நெஞ்சம்ங்கிறார். இது ஒரு தனி நெஞ்சம் அப்படின்னா இது வள்ளுவரே அவருடைய சிந்தனையில் முகழ்த்தவை, அவருடைய பொது சிந்தனைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் பல நூல்களை கற்று தேர்ந்தவர், அவர் கற்று துறை போகியவர் சொல்லிட்டு அருள் நிலையிலிருந்து வாழறிவு நிலையிலிருந்து என்ன போட்ட என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் பேசியிருந்தேன், வள்ளுவர் சித்தர்னு சொன்னார். எங்க சித்தர் அப்படின்னு கேட்டேன். நான் ஒரு நாள் உங்கள்கிட்ட இதை பத்தி விளக்கமா பேசணும், சரவணன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ்ல இருக்கார், கோயம்புத்தூர் இருக்காரு. கேட்டவுடனே அவர் சொன்னாரு, இல்ல சார் ஒரு நாள்ல என்ன பேசணும் இப்பயே பேசுவோம் சார் அப்படின்னாரு. சரி சொல்லுங்க, டீட்டெயிலா சொல்லுங்க, பாயிண்ட் 1, 2, 3 நான் நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அவர் சித்தர், அதனால சித்தர் சார் அப்படின்ட்டார். இது பியாண்ட் ஆர்குமெண்ட் அப்படின்ட்டார். அதாவது என்னுடைய உள்ளுணர்வு சொல்றது அவர் இன்னார்னு, நீங்க எப்படி ஒன்றும் வச்சுட்டு போங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் அவரை ஒரு சித்தர்னு எடுத்துட்டு அணுகிறேன் நான். அப்ப வள்ளுவர் பொய்யாமொழி புலவர்னு சொல்லிருக்காங்க. வள்ளுவர் சொன்ன அத்தனையும் எனக்காக சொல்லப்பட்டது, இது துறவிக்காக சொல்லப்பட்டது, இது இதெல்லாம் வந்து இதை விட்டுட்டு போற அதுக்கு வந்து ஒரு 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 சமாதானம் சொல்லிட்டு போறது நான் நினைப்பேன். நான் வாய்மை வந்து இந்த கொல்லாமை புலால் மரத்துல வரும்போதெல்லாம் இந்த இது அடிக்கடி நடக்குது. கொல்லாமை புலால் மரத்தில் துறவிகளுக்காக சொல்லப்பட்டது, சிறப்பாக அவர்களுக்கு சொல்லப்பட்டது, பொதுவாக எல்லோருக்கும் சொல்ல அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப வாய்மைனா என்னங்க, வாய்மை துறவியில வச்சிருக்காங்க. அப்ப சின்ன வயசுல இருந்து போய் சொல்லிட்டே போகலாம், அந்த துறவு நிலையை வரும்போது மட்டும் நம்ம உண்மையை சொல்ல ஆரம்பிப்போம் நம்ம, அது கிடையாது. அதனால எல்லாமும் எல்லாரும் எல்லாருக்காகவும் சொல்லப்பட்டது. அது பலர் நிலை ஆரம்பம்னு அடுத்த தலைப்பு வச்சிருக்காரு. பலருக்கும் பலவிதமான அர்த்தம் வந்து வள்ளுவர் சொன்னாரு. அதை வந்து அடுத்த அதிகாரத்துல ஐயா சொல்லுவார், அவரு பொன்னியின் செல்வர் வந்து அதை பத்தி பேச போறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த குரல் ஏதாவது முடியாத வேலைன்னு எதா இருக்கா, வள்ளுவர் ஏதாவது செய்ய முடியாத விஷயத்த சொல்லுவாரு. அவரு நம்ம செயல் நூல் செயல் நூல் சொல்லிட்டு இருக்கோம். வள்ளுவருடைய தனிப்பொது நெஞ்சம்னா செயல்ங்கிறாரு, செயல் செயல் செயல், 3 பதில். எனக்கு 3 விஷயம் பிடிக்கும். என்ன விஷயம் பிடிக்கும், திருக்குறள் வந்து ஒரு செயல் நூல், திருக்குறள் ஒரு செயல் நூல், திருக்குறள் ஒரு செயல் நூல், 3 தடவை அதே தான் சொல்றாரு. அப்ப எவ்வளவு எம்பசைஸ் பண்ணி ஐயா வந்து இதை வாழ்வியல் நூலா மாத்தணும்னு ஆசைப்படுறாருங்க. வாழ்க்கையை வாழ்வியல் நூல்னா சடங்கு சம்பிரதாயம் மட்டும் திருவள்ளுவர் வழியில அமைக்கிறது அது மட்டும் கிடையாது, அதுவும் செய்யணும், கண்டிப்பா நம்ம செய்யணும் என்பது. அதை தாண்டி என்னென்ன, ஒவ்வொரு குரலையும் சொல்லப்பட்ட கருத்துக்களை எனக்காக நான் படிக்கணும். அடிக்கடி இந்த இலங்கை ஜெயராஜா வகுப்பை கூட சொல்லுவாங்க, கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் என்னது குற்றம் கடிதல், அறிவின் பயன் ஒழுக்கம், ஒழுக்கத்தின் பயன் அன்பு, அன்பு முதிர்ச்சி அடைந்து அருளாக மாறுகிறது, அருள் பரிணமிக்கும் போது தானாக அடுத்த நிலைக்கு நம்ம இட்டு செல்லும், அது வந்து தெய்வ நிலைக்கு நம்ம இட்டு செல்லும். இதுல வந்து வள்ளுவர் பொய் சொல்ல மாட்டார், அருளனும் அன்பியின் குழந்தையும் பின்னால வருவார் அவர். அப்ப வள்ளுவர் சொன்ன செய்திகள் பூரா வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய செய்திகள் தான். ஏன்னா அவர் பல இடத்துல உலகம்ங்கிற சொல்ல பயன்படுத்துறாரு. ஐயா வந்து இதை வந்து இந்த உலகத்துல வாழ்வதற்கு வள்ளுவர் வழிநூல் செய்தார், வாழ்நூல் செய்தார் அப்படிங்கிற ஐயா வந்து வாழ நூல் செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுல சொல்லிட்டு பல எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்காட்டு காமிச்சிட்டு, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் 140வது குரல், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு 426, உலகத்து இயற்கை அறிந்து செயல் 637, பையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் 50, காட்டு கோடி போன்னு சொல்ல கிடையாது. அது உள்ளத்துறவே துறவு, இல்லத்துறவு துறவல்லன்னு நான் சொல்லுவேன். நான் இல்லத்துறவு துறவு இல்ல, தமிழர் வாழ்நறி இங்கே இருக்கும் போதே துறவு நிலையில வாழக்கூடிய நெறி தான் வந்து தமிழர் நெறியது. காட்டுல போய் நம்மளாம் தீ வச்சுக்கிட்டு எல்லாம் இதை பண்ணுது அதை பண்ணுது இதெல்லாம் நமக்கு பழக்கம் கிடையாது. நம்முடைய பழக்கம் வாழ்க்கையை முழுசா இன்பம் துய்த்து அடுத்த நிலைக்கு ஒரு ஓர்ப்பு எய்தி அடுத்த நிலைக்கு தானா போகும். இது பரிமேழகரும் இல்லறவையிலிருந்து துறவுறைகளுக்கு போகும்போது இது இது ரொம்ப தெளிவா குறிப்பிடுறாரு. அதனால வந்து இது வந்து செயல் நூல் வந்து முடியாத நூலை வந்து ஐயா சொல்ல மாட்டாரு.
வள்ளுவர் சொல்ல மாட்டாருன்னு சொல்லிட்டு ஐயா அதுக்கெல்லாம் வந்து சான்று காமிக்கிறார். சான்று காமிச்சுட்டு நான் சொல்றேன் செயல் நூல் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு சொல்லிட்டு ஐயா ஒரு உதாரணம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சாயந்தரம் வந்து விளக்கு மாலை ஆனா விளக்கு போடுவாங்க, மாநகராட்சியில வந்து வீதி விளக்குகள் போடுவாங்க. ஒரு பத்துல அழுத்தம் வந்து 1000 விளக்கு எரியும், 1000 விளக்குக்கு தனித்தனி பட்டன் போட மாட்டாங்க. நான் ஒரே ஒரு குரல் சொல்றேன், இந்த குரலை மட்டும் நீங்க பாருங்க. இதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இந்த செயல் நூல்ன்றது இது ஒரு குரல் போதும். ஏன்னா ஐயா வந்து திருவள்ளுவர் வந்து வெறும் வீடு பேரை பத்தி எங்கேயும் சொல்ல கிடையாது, ஆனா அங்கங்கே சூட்சகமா சொல்லிருக்காரு. திருக்கோளில் திருவள்ளுவர் காட்டு பெரிய நெறின்னு பேராசிரியர் அரங்கராமலிங்க ஒரு பெரிய ஆய்வு நூல் எழுதிருக்காரு அவர். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இந்த வாழ்க்கையை நான் முழுமையா வாழ்வதற்கு உண்டான நூல் பொருள் பொருள் உலகத்திலேயே இது வாழ வேண்டிய நூல்னு சொல்லிட்டு அது சொல்றாரு. பொருள் செயல் வகைங்கிற ஒரே ஒரு அதிகாரம் போதும் இந்த நூல் செயல் நூல் என்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு, அருளார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளார்க்கு இவ்வுலகம் இல்லாங்கன்னு சொல்லிட்டு அறத்துப்பாண்டியை சொல்லிருக்கார். அறத்தை சொல்ல வந்தவர் பொருளை பத்தி பேசுறாரு. அவர் எதை வந்து காணா துணிவை கண்ட துணிவால் நிறுவுவது பொருள் குரல் அப்படிங்கிறார். காணா துணிவு எது? அவ்வுலகம்னு ஒண்ணு இருக்குது, யாரும் பார்த்தவங்க கிடையாது. ஆனா பார்த்தவர்கள் ஞானிகள், இங்க இருக்கும் போதே அவங்க வந்து வையத்தின் வானம் நனியது உடைத்து யாரு அவங்களுக்கு காட்சி கண்டவங்களுக்கு. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. அதை வந்து அதை இங்க சொல்றாரு அவரு, அந்த மாதிரி ஒரு உலகம் இருக்கு, இந்த உலகத்தை நீ பாக்குற, இங்க காசு இல்லைன்னா உன்னால இருக்க முடியாதுப்பா, டப்பு வேணும் உனக்கு, இந்த உலகத்துல நல்ல வாழ்க்கை வாழணும், ஐம்புல இன்பம் துய்க்க வேண்டும், நீ வந்து தானம் பண்ணா உனக்கு இதெல்லாம் தேவைப்படுது, ஆனா இதெல்லாம் இல்லாம உனக்கு இங்க வாழ்க்க முடியாது, அதே போல அங்க அருள் இல்லாம அங்க போக முடியாது, அது அந்த குழந்தைய அடுத்த உலகத்துக்கு உண்டான குழந்தைய அருள் எனும் அன்பின் குழவி பொருள் எனும் செல்வச்சு வழியால் உண்டு, அதுக்கு பொருள் தேவைப்பா, அதனால அடுத்த உலகத்துக்கு உனக்கு டிக்கெட் வாங்கினா கூட, என்ட்ரி பாஸ் வாங்கணும், விசா வாங்கினா கூட, உனக்கு இந்த உலகத்துல வந்து நீ நல்லா பொருள் சம்பாதிக்கணும், அற வழியில பொருள் சம்பாதிக்கணும், அதனால பொருள்ல வந்து வள்ளுவர் வந்து விட்டுட்டு போக கிடையாதுன்னு அது துறவுல சொல்றாரு, கண்டிப்பா சொல்றாரு. அந்த நிலை வரும்போது சமூகத்துக்கு செய்யறது அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு அந்த செயல் நூலகத்துக்கு முது குரல் முது சாப்டர்லயே வந்து அவர் ஐயா வந்து உதாரணம் வச்சிருக்கன்னு சொல்லி முடிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்கே உலகம், அடுத்த குரல் வந்து கற்றதுனால் ஆய்வயன், அது உயிர் எழுத்தில் முதல் எழுத்து அகர முதல, மெய் எழுத்தில் முதல் எழுத்து கற்றதுனால் ஆய்வயன் காணாரு. அப்ப கற்றதுனால் ஆய பயன் என்னன்னா இறைவனை தொழுவது. அப்ப செயல் கற்றதின் நூல் கற்றதின் பயன் இறைவனை தொழுவது அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து இது செயல் நூலுங்கிறதுக்கு இதுதான் வள்ளுவரே செயல் நூல்னு இதை கோடிட்டு காமிச்ச இடம் இந்த இடம். இந்த திருக்குறள் அமைப்பு முறையில பல்வேறு உரையாசிரியர்கள் பல்வேறு முறையை பின்பற்றி இருந்தாலும் இந்த ரெண்டு குரலும் வேற யாரும் மாத்தவே கிடையாது. பழைய உரையாசிரியர்கள் 5 பேர் நமக்கு நூல் கிடைக்குது, நமக்கு உரை கிடைக்குது, அவங்களும் இதே வைப்பு தான் வச்சிருக்காங்க. அதனால வள்ளுவர் இதை ஒரு செயல் நூலாகத்தான் செய்தார் அப்படிங்கிறதுக்கு அதை வந்து அதை காமிச்சிட்டு போறாரு. அவர் அந்த உதாரணத்தை காமிச்சிட்டு போயிடாரு. அப்புறம் கடைசி என்ன சொல்றாருன்னா, நான் இதோட முடிச்சுக்கிறேன், இத செயல் நூலா மாற்றணும், 1070 குறள் எழுதிட்டு கயமைங்கிற ஒரு அதிகாரம் எழுதுறாரு. கயமைங்கிற அதிகாரத்துல வந்து பல விஷயம் சொல்றாரு. அத என்னன்னா பல பேர்த்த வந்து போட்டு அங்க வந்து யாரு கயவர் அப்படிங்கறத நல்லா சொல்றாரு. சொல்லிட்டு அதுல வரக்கூடியவன் யார் என்னன்னா, அவன் மகன் அல்லன், மகன் மனிதன், அவன் மனிதன் அல்லன், அவன் விலங்கு அல்லன், மரமும் அல்லன், கயமை என்னும் புத்தம் புதிய பிறப்பினன். புதுசா பிறந்திருக்காரு வள்ளுவர் கண்டுபிடிச்சிருக்காரு கயமைன்னு சொல்லிட்டு. இப்பிறப்புக்குன்னு தனி உடம்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிறரை வஞ்சிக்கும் கோல் கொண்டு பிறக்கும் போதே மக்களுடம்பு போர்த்து வந்த போலியன் அப்படிங்கிறது எவ்வளவு கோபமா சொல்றாரு பாருங்க. அப்ப அந்த கயமைங்கிற அதிகாரம், இறைமைங்கிற அதிகாரம் முதல் அதிகாரம், கயமைங்கிற அதிகாரம் கடைசி அதிகாரம், இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டதுதான் நம்ம வாழ்க்கையை ஓடிட்டு இருக்குது. காமத்துப்பால் வந்து அதுல நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அதனால வந்து இதை வந்து இது வந்து செயல் நூல், அந்த மாதிரி கயமையில போய் நீ மாட்டிக்காத. கயமைன்னு யாரையோ சொல்ல கிடையாது, நம்மளதாண்டா சொல்றாரு, சொல்றாரு ஐயா சொல்றாரு, இது நம்மள சொல்றாரு, நம்ம வெக்கப்படணும். இந்த கைமை அதிகாரத்தை சொல்லும் போது பல பேர் சிரிப்பாங்க, எப்படி சிரிப்போறோம், இது நம்மளதான சொல்றாரு, படற்கையில சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லுவாரு. அப்புறம் நிறைவா என்ன சொல்றாருன்னா, நான் பல விஷயம் இருக்குது இருந்தாலும் நான் திருப்பதியும் கொஞ்சம் சொல்லணும்னு பாக்குறேன். ஒரே ஒரு விஷயம் ஐயா திரும்ப திரும்ப சொல்றார், செல்வத்தோட பயன் வந்து நாம வந்து துய்ப்பது கொடுப்பது ரெண்டு பயன் இருக்குது.
கல்வி என்னன்னா நம்ம பெரும்பாலும் வந்து அடுத்தவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா கல்வியின் பயன் என்ன, நம்ம நம்ம செம்மைப்படுத்துறது தான், குற்றம் கடிதல் தான். அறிவுடைமைக்கு அப்புறம் கல்வி, கல்லாமை, கேள்வி, அதுக்கடுத்து வந்து அறிவுடைமை, அப்புறம் குற்றம் கடிதல் வரும். ஏன்னா அந்த அறிவு பெற்றவுடன் நம்முடைய குற்றத்தை நாம் களைய வேண்டும். அறிவுடைய பயனை வந்து இந்த சென்ற இடத்தால் செலவிடாது தீதுவரி நன்றின்பால் உயிப்பது அறிவுன்னு சொல்லிட்டார். அதனால கல்வியின் பயன் நம்மை நாம் செம்மைப்படுத்துவது, முதற்பயன் வந்து நம்மை நாம் செம்மைப்படுத்துவது, பிறகு சமூகத்தோடு வந்து பயந்துகிறது. தாம் என்பது உலகம் முன்பரை கண்டு காமறுவோர் கற்றறிந்தார். ஆனா செல்வத்துக்கு அப்படி கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, நாம நிறைய படிச்சிருக்கோம், நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கோம், போகும்போது நம்ம என்னத்தை தூக்கிட்டு போறோம், ஒண்ணு தூக்கிட்டு போல. அந்த செல்வம் மற்றவர்களால் பயன்படுத்தப்படும். ஆனா நம்ம நிறைய படிச்சிருக்கோம், நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கோம், இதை நாம வாழ்க்கையில பின்பற்றலைன்னா அது வேஸ்ட், சுத்தமா வேஸ்ட். அப்படிங்கிறது நீ வந்து இந்த கல்வியை கொண்டு போக முடியாது. பெற்ற கல்வியை வைத்து நீ அதன்படி வாழ முயற்சி செய்ய வேண்டும், அதை கற்க நிற்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை அங்கேயும் சொல்றாரு. அதனால வந்து இந்த திருக்குறள் நூலை படிக்கிறது மற்றவங்களுக்கு பேசுறதுக்கோ அல்லது வந்து கைத்தட்டல் வாங்கறதுக்கோ அல்லது கட்டுரை போட்டியில் கலந்து பரிசு வாங்குறதுக்கோ அதெல்லாம் ஒரு நிலை, பல நிலை பல நிலையில வந்து நாம் கடந்து வரணும். நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கும். நான் கூட கல்லூரி படிக்கும் போது 100 ரூபா ஒரு அவார்டு வாங்கினா மார்க் வாங்கினதுக்காக இந்த அட்டையை அஞ்சல் அட்டையை என்ன பத்திரமா வச்சிருக்கேன். அது ஒரு நிலை அது. ஆனா அதெல்லாம் வந்து இந்த கல்வியுடைய மெயின் இந்த முழு நோக்கம், முதன்மையான நோக்கம் அல்ல. நம்மை நாம் செம்மைப்படுத்துவதை கல்வி, அந்த கல்வி தான் வந்து வள்ளுவர் சொல்லி கொடுக்கிறாரு. இது உலகத்தில் நாம் சீரான சிறப்பான செம்மாந்த நடை போட இந்த நூல் உதவும். இந்த நூல் ஒன்றுன்னா நம்ம சிந்திப்போம். இந்த வாய்ப்புக்கு நன்றி. இதுவரைக்கும் செவிவெடுத்த அனைவருக்கும் என் உளமார்ந்து நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த நெஞ்சிலிருந்து வருது நன்றி, நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பான உரையாக அமைந்திருந்தது. ஆற்று வெள்ளத்தை அணை போட்டு தடுத்து விடலாம், ஆனால் அருவியாக போட்டி கொண்டிருந்தீர்கள். அருவியை அணை போட்டு தடுக்க முடியாது. 7:30 கூட ஆகிவிட்டது. மிகச்சிறப்பான ஒரு முன்னுரையை தந்தீர்கள், விளக்கவுரை தந்தீர்கள். அதிலும் குறிப்பாக இந்த நூல், ஏன் இந்த நூல், இதனுடைய நோக்கம் என்ன, நூலை எவ்வாறு பயில வேண்டும் என்பதை எங்கள் போன்றவர்களுக்கு எடுத்து சொன்னீர்கள். எண்ணத்துக்கும் சொல்லுக்கும், சொல்லுக்கும் செயலுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம், வேறுபாடு போன்றவற்றை எல்லாம் எடுத்து சொன்னீர்கள். மிக அருமையாக இருந்தது. பார்வை நோக்கு மிக அருமையான விளக்கமாக அமைந்திருந்தது. இந்த உரையை தொடர்ந்து முன்னரே நாம் பேசியிருந்தது போல ஐயா மருத்துவர் சுப திருப்பதி அவர்கள் தங்களது அவருடைய உரையையும் தொடரலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்கள் பார்வையாளர்கள் தங்களது கருத்துக்களை இருவரது உரையை முடித்த பின்னரும் பேசி வெளிப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். சரிதானுங்களா? சரி, ரொம்ப சிறப்பான உரை, ரொம்ப விளக்கம். நான் போன தடவை சொன்னாப்புல ஒரு அறிவிக்குள்ள கொண்டு போய் உள்ள விட்டுட்டீங்க. தயக்க தேவை, எல்லாரும் தயக்கத்தையும் கொண்டு போய் அறிவிக்குள்ள கொண்டு போய் உள்ள வச்சுட்டீங்க. ரொம்ப எங்களை கைப்பிடித்து உள்ளே வள்ளுவம் நூலுக்குள் செலுத்திய ஐயாவுக்கு என்னுடைய மனமான நன்றிகளையும் வணக்கத்தையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு நுகர்வோரா பாக்குறேன். நம்ம ஒரு கூட்டத்தை ஆரம்பிக்கிறப்ப எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியலன்னு வச்சுங்களேன். இதில் நான் தொகுத்து வச்சிருக்கேன். ஐயா வந்து இவ்வளோ விழிப்பு கொடுத்துருக்காங்க. அவருடைய நண்பர்கள், மெய் நண்பர்களே, வினை செல்வர்களே, ஆர்வ நண்பர்களே அப்படின்னு ஒரு கூட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கான தொகுப்பாக அந்த நூல் முழுக்க இருந்துச்சு. சும்மா தொகுத்து வச்சிருக்கேன். நம்ம ஒரு கூட்டத்தை ஆரம்பிக்கிறப்ப எப்படி விழிக்கிறதுன்னு தெரியாததுக்காக சும்மா ஒரு என்னுடைய நுகர்வோராக நான் பார்த்த விஷயம். அடுத்தது வந்து ஐயா சொன்னது இதுதான், வள்ளுவர் நெஞ்சம் செயலே வள்ளுவர் நெஞ்சம், ஒழுக்கம் என்பது இவ்விடையிற நற்செயலே குறிக்கும் சொல்லிட்டு. இப்போ வந்து ஐயா சொன்ன அந்த கேள்வி, அந்த நெஞ்சம் காண்டல் என்பதன் பொருள் என்ன? சொல்லியவனின் கருத்தாளமும் உணர்ச்சி நுகர்ச்சிகளையும் சொல்ல தூண்டிய சூழ்நிலைகளையும் அவன் எதிர்பார்க்கும் பயனையும் உயிராக காண்பது. அதே வேளையில் இக்காட்சிக்கு அவன் ஆண்ட சொற்களையும் சொன்னடையையும் உடலாக கொள்வது. இது போல் நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா, அந்த காலத்தில் இருக்கிற குடிமை, நாகரிகம், வரலாறு இதுவும் தென்படும். இது அனைத்தும் நாம் நெஞ்சம் காண்டில் பெறக்கூடிய பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்பட்ட சொல்லை ஆசிரியன் போல் கருதி வினவி வினவி கள்ளி எடுக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கு சொற்பொருள் இருக்கு, நிகண்டு பொருள் இருக்கு, நோக்கு பொருள் இருக்கு, நெஞ்ச பொருள் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு கேப்ஷன் ஐயா எப்பவுமே சொல்ற ஒரு ஒன்லைனர்ஸ், சொற்பொருள் உடல் போல்வது, நெஞ்ச பொருளே உயிரணையது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து இந்த நோக்கை பத்தி ஐயா விரிச்சா சொன்னாங்க, அதை எடுத்த ஒரு ஜெஸ்ட் மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா, நோக்கு என்பது மேலோடான பார்வை என்று, அழுந்தி காணும் அகக்காட்சி,
உள்ளம் தாங்கும் தாக்கும் உரனுடை பார்வை, நோக்கு என்பது கண் பார்வை அல்ல மனப்பார்வை என பொருள்படும் அப்படின்னு ஐயா கொடுக்கிற வரையறை. சுருங்க சொல்லு விளங்க வைத்தல் தான் தமிழர் கண்டனர். அதுக்கு ஐயா கொடுக்கிற ஓமையை பார்த்தீங்கன்னா, இந்த விளக்கு பொருளை காண்பதற்கும் வினை செய்தற்கு தான் விளக்கொலி வேணுமே ஒழிய கண்கூசும் திருவிழா பேரொழியும் விளம்பர நிறுவனம் எந்த பயனையும் தராது, நம்மளை கண்ணதான் கூசும் அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. இங்கதான் நான் வந்து சொல்ல விரும்புறேன், நாங்க வந்து சர்ஜரி படிக்கிறப்ப முதல்ல எங்க சொல்லிக் கொடுக்குற பாடமே என்னன்னா, வாட் ஐ டசன்ட் சி அண்ட் தி மைண்ட் டசன்ட் நோ அண்ட் மை மைண்ட் டசன்ட் நோ அப்படின்னு. நம்ம வந்து இப்ப ஒரு அன்னைக்கே சொன்ன உதாரணத்தை திருப்பி சொல்றேன், இப்ப நம்ம டிராபிக்ல நிக்கிறோம், எல்லா காட்சியும் நம்ம கண்ணில் படுது, ஆனா நம்மளுக்கு எது வேணுங்கிறத நம்ம பார்க்கறப்பதான் அதுதான் நம்ம மனசுல பதியும். எப்பவுமே அகக்காட்சிங்கிறது ஆக்சிபிட்டல் லோப்ல, எப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த காட்சிகளையும் தரவுகளையும் மூளை பதிவு செஞ்சு வச்சு அதை இப்ப பார்க்கிற காட்சி ஒத்து பார்த்து ஒத்து பார்த்து தான் காட்சி பதிவாக மூளைக்குள் நடக்கிறது. இது வந்து ஒரு அடிப்படை மூளை கூறியல் அறிவியல். அதாவது நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்கணும், கண்டிப்பா அந்த அறிவு வந்து நம் மனக்கண் சார்ந்தது தான் அப்படிங்கிற சொல்லிட்டு. அடுத்தது ஐயா அதை சொன்னாங்க, அதுக்குள்ள நான் ஐயா பேசிட்டாங்க, அதெல்லாம் நான் போகல. அடிப்படையா நம்ம இன்னும் புரிஞ்சுக்கணும்னா, மனிதனுக்கும் விலங்குக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, அதாவது பரிணாம வளர்ச்சியில மொழியும் கையோட செயல்பாடும் தான் விலங்கை விட நம்மளை தனிச்சு காமிக்கிற ஒரு முக்கியமான விஷயம், ஒரு எவல்யூஷனரி பயாலஜி சொல்ற விஷயம். அது அது மாதிரிதான் மூளையோட கட்டமைப்பும் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. கைக்கும் மொழிக்கும் தானா பிரதான பங்கு மூளையில செயல்பாடுல இருக்கு. இப்ப ஐயா சொல்றது வந்து சொல்லுங்கிறது மொழியோட ஒரு கூறு தான், அந்த மொழி அதுதான் சொல்றாங்க, அதுதான் வந்து அந்த லாங்குவேஜ் நெட்ஒர்க்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மொழியில செவித்திறன், பார்வை திறன், புரிதல், அறிதல், ஒப்பித்தல், மனநம், சரளம், பேரிடுதல், நவிழல், இப்படி பல இருக்கு. அதுல சொல்லல் பேச்சு வந்து ஒரு கூறு தான். இதுதான் இதுதான் மொழியோடைய அடிப்படை கட்டமைப்பு. இதெல்லாம் நான் இப்ப போக விரும்பல, இங்க ஐயா சொல்றதுக்குள்ள வந்துடுறேன். இது அறிவியலுக்கு தாண்டி வர்றப்ப உள்ள கருத்தினை வெளிக்காட்டு மண்மை சொல்லுக்கு ஓரளவுக்கு தான் உண்டு. ஏன்னா சொல்லுக்கு வந்து பொய்த்தரமும் இருக்குல்ல. அதை சொல்லிட்டு சொல் எனப்படுவது மங்கள் மக்களோட நெஞ்சு உறுதி தான் அன்று நெஞ்சு உறுதி அன்று அது கருத்து உறுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்வான் கருத்தின் ஒரு கூரே சொல் அப்படின்னு ஐயா அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. இந்த ஐயா சொன்னாங்க அறிக்கை, அதுக்கு சொல்றாங்க அந்த அறிக்கை சொற்பொருள், அதுக்கு பேரு இந்த அரசியல்வாதிகள் அவங்க எல்லாம் பேசுற அறிக்கைகளுக்கு பேரே வந்து ஐயா அறிக்கை சொற்பொருள் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஐயா அழகா சொன்னாங்க, கற்கிற சொல்றது மட்டும் முக்கியம் இல்லை, அதை கற்பாருக்கும் ஒரு எலிஜிபிலிட்டி வேணும்ங்கிறதுக்கு ஐயா கொடுக்குற ரெண்டு வரையறை, பொய்யில் தூய நெஞ்சும் மயக்கமில் நுண்ணறிவு, அது ஐயாவே கோடிட்டு காமிச்சாங்க அழகா. நல்லா புரிஞ்சுங்க, அடிப்படையில செவித்திறன் தான் பேச்சுக்கு அடிப்படை, கொள்ளளவு தான். இதை எப்படி நம்ம எளிதா புரிஞ்சுக்கலாம்னா, பிறப்பிலேயே செவித்திறன் அற்றவர்கள் பேச முடியாது. பிறவியில் செவித்திறன் இல்ல, அதாவது பிறவியில் செவித்திறன் இல்ல, அதாவது தப்பான வார்த்தை சொல்றேன்னா, செவிடு ஊமைதான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இயற்கை ஊமையா இருக்கிறவங்க செவிடாக தான் இருப்பாங்க, அது அப்படி கிடையாது. செவித்திறன் அற்றால் அவருக்கு பேச்சு வராது. இதுதான் அடிப்படை, நல்லா புரியும். இது வந்து அடிப்படை கட்டமைப்பு, நம்ம மனித கட்டமைப்பு இருக்கிறது புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் வள்ளுவர் அழகா சொல்றாருல, நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயிலர் ஆதல் அறிது அப்படின்னு. இதுதான், இதை தெளிவா நம்ம நடைமுறையில புரிஞ்சுக்கணும். அப்புறம் இதுதான் நீ காலையில கலந்து பேசின விஷயம், பல்லா பேதைக்கு கற்றால் திருந்தும் வாய்ப்பு உண்டான், கற்றறி பேதை யார் சொல்லினும் அவர் பேதையாம இருமாந்து தன் நடமையை பெருக்கிக் கொள்வான், அவன் பேதையர் பேதை வள்ளுவர் சொல்றான்னு சொல்லிட்டு, ஞான பேதைகள்ல பல இடங்கள் ஐயா சொல்றது வந்து அது அழகு பேதையா செல்வ பேதை குடிப்பேதை வாய்ப்பேதைன்னு பேதைகளை வகையறை செய்யறாரு. அடுத்தது ஐயா அந்த கயமை அகர்மத நற்றாலும் சொல்லிட்டாங்க, அதுக்குள்ள நான் போகல. இது வந்து செயல் நூல், இன்னைக்கும் போன தடவை இதை காமிச்சேன், மூணு தடவை சொல்றது சிவகார்த்தியின் அதே தான் மூணு தடவை தான் சொல்றாரு. செயல் செயல் சிறந்த சொல், செயல் உலகின் தலை சிறந்த சொல், செயல் உலகின் தலை சிறந்த சொல், செயல். அதாவது இந்த ஒரு ஒன்லைனர் நல்லா இருக்கு, சொல்லுவது செயலுக்கு வர வேண்டும்,
செயலுக்கு வருமாறு சொல்ல வேண்டும். இது யார் வேணா பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிடறதுக்கோ அரசியல் கட்சி கூட பயன்படுத்திக்கலாம். சொல்லுவது செயலுக்கு வர வேண்டும், செயலுக்கு வருமாறு சொல்ல வேண்டும்னு சொல்றாங்க. உலகின் தலை சிறந்த சொல். அடுத்தது இது வந்து ஐயாசோட முக்கியமான விஷயம். நம்ம தமிழர் வந்து தமிழ் வல்லது வாழ்வது என்பதற்கு திருக்குறளை நாம் சான்று காட்டுமா போல, தமிழனுடைய வளர்ச்சியை தான் தமிழ் வளர்ச்சி, தமிழன் நல்லவன், அறிவனன், அன்பன், மறவன் அப்படின்னு நம்ம வாழ்ந்து காமிக்கிறது தான் உலகத்தில் நம்மளுடைய மாண்பு. நாம் இதை கொண்டு வாழ்ந்து காமிச்சு நம்மளுடைய அடையாளம் உலகத்தில் அடையாளம் தமிழன் என்றால் இப்படி இருக்க வேண்டும் என்று நம்ம வாழ்ந்து காமிக்கணும்னு ஐயா சொல்றது. அடுத்தது ஐயா சொன்ன அதே தான், அதை வந்து அந்த ஜிஸ்ட மட்டும் எடுத்து சொல்றேன். செல்வத்தை உடையான் துய்த்தலிலும் கொடுத்தல் சிறந்தது, கல்வி அறிவுடையான் உரைத்தலிலும் ஒழுகல் சிறந்தது. செல்வம் உடையார்க்கு மதிப்பு வழங்க வழங்க வரும், கற்ற அறிஞருக்கு மதிப்பு அக்கல்வி அறிவுகளை வாழ்வில் கொள்ள கொள்ள வரும். இது வந்து அந்த கேப்ஷன் சொல்லிட்டு இது போன தடவை இதே தான் ஐயா சொன்னாங்க, எல்லா அரசு அலுவலகத்திலாம் இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னதை அதை வந்து நான் திருப்பி வைக்க விரும்பல. இப்போ இந்த இடத்துல அஷ்ரஃப் ஐயா இவங்க மற்றவங்களாம் இருக்கிற ஐநர்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறது, நான் புதுசாக வேறொரு சிந்தனைக்காக முன்வைக்கிறது. இவன் மகனே தோழின்னு சொன்னீங்கல்ல, அது வந்து ஐயா சொல்றாங்க மகனே என்பதுக்கு ஆளவர் சிறந்தான், இவன் என் கணவனே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ சிக்மண்ட் ஃப்ராட் அப்படிங்கிற உலகை உளவியல் அறிந்த உலகத்தில் வைக்கிறது எடிப்பஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு, அதாவது தாய்க்கும் மகனுக்கும் மகளுக்கும் அப்பாவுக்கும் ஒரு அடிப்படையில் ஒரு ஒரு உணர்வு ரீதியான ஒரு ஒரு நோக்கமும் ஒரு உறவும் இருக்கிறது, மனதளவில் ஒரு உறவு இருக்கிறது, ஆரம்ப கால குழந்தை வளர்ப்புலன்னு சொல்லி அது மிகப்பெரிய உளவியல் உண்மையாக உலகத்தில் வைக்கிறாங்க. இப்ப இதை ரிவர்ஸாக உணர்ந்த தமிழ் சங்கத்தமிழ் தான் அதை மகனே என்று விழித்ததா, இதை உணர்ந்ததா என்பதை நான் இந்த அவைக்கு நான் முன்வைக்கிறேன். இந்த கேள்வியை இவன் மகனே அந்த அடிப்பஸ் காம்ப்ளெக்ஸ்ங்கிற இதை வந்து இந்த அவைக்கு நான் முன்வைக்கிறேன். அவையில் உள்ளவர்கள் பதில் சொன்னால் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன். அதே மாதிரி ஐயா வந்து சில சொற்களை கையாண்டிருக்க சொல்லலாம். நான் ரொம்ப விடு செலவு டெலிவரி சார்ஜு, அதாவது கழிவூதியம் கமிஷன், அப்படி விலை பகிர்தல் காஸ்ட் ஷேரிங், அந்த ஐயா பயன்படுத்துகிற சொற்கள் விடு செலவு டெலிவரி சார்ஜஸ், விடு செலவு, கழிவூதியம் கமிஷன், இதெல்லாம் வந்து புதிய சொற்களை சொல்லாக்கங்களை சில பதிவிடுறேன். அதே மாதிரி ஐயா சொல்கிற கிளாசிஃபிகேஷன் ஐயாவே சொல்லிட்டாங்க அழகாக, அவங்க சொல்கிறப்பவே இன்சொல்வழி பகை நெஞ்சு, மண்சொல்வழி கேள் நெஞ்சு, நெஞ்சுண்மை தனி உண்மை, அதை கற்றான் தன் வாய்வழி பறைசாற்றுதல், செய்தான் தன் பயன்வழி பரப்புதல் இப்படின்னு ஐயா தன்னுடைய இதெல்லாம் சொல்கிறது. அதே மாதிரி ஒன்லைனர்ஸ், ஓராண்டு குழந்தை வாய்ச்சோறு, கதிமுருந்த தாய், உண்டற்கண் உரையாடல், வயிற்றிழப்பு அறியாமல் அரசினர் செய்யும் உணவு சட்டம், பொருளாக்கம் துய்ப்பர் இடநின்று சரக்கு பரப்பும் தரகர் அப்படிலாம் சொல்ற ஒரு விஷயம். இதெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு சில கேள்விகளோட முன் வச்சு ரொம்ப நன்றி. என்னுடைய இதை முடிச்சு. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. மிகச் சிறப்பான, மிகச் சுருக்கமான, அதே சமயத்தில் மிக அருமையான உரையாக அமைந்திருந்தது. மீண்டும் ஒரு சங்க புலவர் அப்படின்னு மாணிக்கனார் ஐயாவை சொல்லியிருந்தாங்க. அவரை பத்தின ஒரு அறிவியல் பார்வையை நீங்க கொடுத்ததாகத்தான் நான் பாக்குறேன். அதிலும் குறிப்பா அந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு சங்க புலவர் ரெண்டு பேரையும் கொண்டு வந்து ஒரு புள்ளியில சேர்த்தது ரொம்ப ஒரு வியப்பானதாக இருந்தது, சிறப்பானதாகவும் இருந்தது. மிக்க நன்றி ஐயா. சிக்மண்ட் ஃப்ராய்டுக்கு வந்துடுறேன் ஐயா, நான் வந்துடுறேன். வாங்க வாங்க வந்துடுறேன். எனக்கு அது அந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு அதுக்குள்ள கொண்டு வரது எனக்கு உசிதமா படல ஐயா. ஏன்னா நீங்க மகனேங்கிறது வந்து அவன்தான் மகன், ஆண் மகன்ங்கிற மாதிரி ஒரு உணர் அந்த 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 மீனிங் இருக்கு, ஆக்சுவலா அதுல இருக்கு. அதனால நீங்க அந்த பையான்னு ஒரு அன்போடு அழைப்பாங்க, அந்த அந்த நார்த் இந்தியால ஒரு கலாச்சாரம் இருக்கு, அது ஒரு அன்பால நீங்க வந்து ஒரு குறிப்பால வந்து அந்த தோழி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அது அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் ஐயா. இந்த அவனே மகன் என்கிற அந்த சங்க சொல்லிருக்கிறதே, அதுல அந்த நிகழ்வினுடைய அந்த தோழிக்கும் தலைவிக்கும் நடந்த உரையாடலில் என்ன வருகிறது என்றால், அந்த தலைவியை பார்த்து தோழி கேட்கிறாள், நாம் எத்தனையோ ஆண்களை பார்த்திருக்கிறோமே,
அவர்கள் எல்லாம் விட இவனிடத்திலே நீ உன் மனதை பறிக்கொடுத்தாயே, இவனையே நீ கணவனாக தேர்ந்தெடுத்தாய், காதலனாய் தேர்ந்தெடுத்தாய் என்ற வினாவிற்கு தலைவி சொல்கிற பதில் அது. இன்றைக்கு கூட ஆண்களும் பெண்களும் ஆயிரம் ஆயிரம் பேர் சந்திக்கிறார்கள், ஆனால் ஒரு ஆணை பார்த்து தான் ஒரு பெண்ணுக்கு காதல் வருகிறது. அப்பொழுது எந்த ஆணை பார்த்து காதல் வருகிறதோ அவனைத்தான் அவன் மகன் என்று நினைக்கிறான். எனவே அந்த ஆண்மை மிகுந்தவன் என்றுதான் பொருள். நீங்கள் நீங்கள் சிவக சிந்தாமணியில பார்த்தால் ஒரு இளம்பகத்திலே ஒரு பெண்ணுக்கு அவள் எந்த ஆணை பார்த்து முதலில் வெட்கப்படுகிறாளோ அவள் தான் அவனுக்கு கணவன் என்று ஒரு இளமகம் வருகிறது. கேமசரியார் இளமகம் என்று நினைக்கிறேன். அப்பொழுது எந்த ஆணை பார்க்கிற பொழுது அவளுக்கு அவளுடைய உள்ளம் ஒரு பெண் எந்த எவனை பார்த்து ஆண் என்று நினைக்கிறதோ அவன் மீது காதல் வருகிறது என்றுதான். ஆனால் இங்கே வந்து ஆண் என்பது வந்து மகன் என்கிற சொல்லுக்கு திருக்குறள் அகச்சான்று இருக்கிறது. பயனில் சொல் பாராட்டுவானே மகன் எனல் மக்கள் பதடி எனல் என்று வருகிற பொழுது அங்க மகன் என்பது பெற்ற மகன் இல்லை, அது ஆண்மையில் சிறந்தவன் என்ற பொருளில் தான் வருமே தவிர இதுக்கும் ஆண் பெண் உறவுகளுக்கு ஃப்ராய்டிசம் சொல்லுகிற அந்த காதல் அந்த தாய்க்கும் மகனுக்கும் தந்தைக்கும் மகனும் இருக்கிற அந்த பாலியல் உறவு தொடர்பான செய்தியை இங்க சொல்ல முடியுமான்னு தெரியவில்லை. எனவே அது குறித்து நாம் ஆராய வேண்டியதுதான். ஏன்னால் வெளிப்படையா பார்க்கிற பொழுது என்னை போன்ற தமிழ் மாணவர்களுக்கு அது பொருத்தமாக படவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஐயாவுடைய உரையை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்புகிறேன். மிக அருமையான உரை. ஐயா ராஜேந்திரன் அவர்கள் பேசும் பொழுது அவருடைய ஒவ்வொரு இதிலும் எனக்கு அதுல பல சிந்தனைகள் தோன்றின. அதுல அவர் பேசும் பொழுது அந்த கற்றதனால் ஆயமை நின்று வருகிற பொழுது முதல் குரல் அகரத்தில் தொடங்குகிறது, இரண்டாவது குரல் மெய்யெழுத்திலே முதலான இக்கில் தொடங்குகிறது என்றெல்லாம் சொன்னார். இன்னொன்றும் சொன்னார், ரொம்ப புதிய கருத்து, தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்ற குரலுக்கு நாம் சொல்லுகிறது. எச்சம் என்பது குழந்தைகள் மட்டுமில்லை, அவர்களுடைய படைப்புகள் என்று சொல்லுகிறோம். அதற்கு அதோடு பொருத்தி ஐயா அவர்கள் சொன்னார்கள், நான் ஈட்டுகிற பொருள் என்னுடைய குடும்பத்தாருக்கு மட்டும் உரியதாக இருக்கும், ஆனால் அது நான் ஈட்டுகிற கல்வி, அந்த கல்வியால் நான் படைக்கிற நூல்கள் இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். எனவே பொருள் என்பது தனி உடைமையாகவும் அறிவு என்பது பொது உடைமையாகவும் பயன்படும் என்பதையும் அவர்கள் மிக விரிவாக சொன்னார்கள். எனவே இருவரும் அந்த வள்ளுவரின் நெஞ்சத்தை தங்களால் முடிந்த அளவுக்கு வடித்து காட்டினார்கள், அதை நம் முன்னால் படைத்து காட்டினார்கள். நாமும் வள்ளுவர் நெஞ்சத்தை இன்னும் தேடி தேடி சென்று குறளை படிப்பதற்காக இவர்களுடைய இருவர் உரையும் ஒரு தூண்டுதலாக அமைந்தது. எனவே வள்ளுவர் நெஞ்சத்தை நாடி செல்வதற்கு இவர்கள் இருவரது உரையும் நம்மை பெரிதும் ஊக்குவித்தன என்று சொல்லி இருவரும் இன்றைக்கு உரை நிகழ்த்தியவர்களுக்கு மிக அதிலும் ராஜதர் ஐயா அவருடைய உரை அது நம்மோடு பேசுகிற ஒரு நெருக்கத்தை அவருடைய தமிழ் நடை எப்பொழுதுமே அது மிகச்சிறந்த செம்நடையாகவும் இல்லாமல் மிக சாதாரண நடையும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்டிய ஒரு தமிழ் சுவை மிகுந்த ஒரு நடையாக அமைந்திருந்தது. எனவே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள், மிகுந்த மகிழ்ச்சி ஐயா, நன்றி. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. ஒரு பேராசிரியர் தன்னை தமிழ் மாணவன் என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறார், நாங்களெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஒரு சொல்லாராய்ச்சி நடத்திவிட்டு அதை சொன்னார், அதுதான் மகன் என்ற சொல்லை ஆராய்ச்சி செய்து அதன் நுணுக்கத்தை எல்லாம் எடுத்து கூறிவிட்டு நான் ஒரு தமிழ் மாணவன் என்று சொன்னார். நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் ஐயா, மிக்க மகிழ்ச்சி, நன்றி ஐயா, நன்றி. பேராசிரியர் கோவிந்தராஜ் ஐயா இருக்காங்கன்னு நினைக்கிறேன், கையை வரைச்சி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. சீரா அவர்கள் உரையை பற்றி என்ன சொல்வது, அவர் சிறப்பாக பேசினார் என்று சொன்னால் சிவாஜி கணேசன் சிறப்பாக நடித்தார் என்று சொல்வதற்கு ஒப்பு, அதனால மிகச்சிறப்பு. இந்த மகனை ஆராய்ச்சி ரொம்ப சுவையாக இருக்கிறது. என்னுடைய மனைவி கூட ரொம்ப செல்லமாக என்று சொல்ல மகனை இன்னைக்கு ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மகனே என்பது கணவனை குறிக்க என்பது இன்றைக்கும் உண்மைதான், சங்க காலத்துல மட்டும் இல்ல இன்றைக்கும் அது உண்டு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுல ஒரு ஐயப்பாடு ஒன்று இருக்கிறது, அதாவது அது சீரா அவர்கள் அவசரமாக சொல்லும் போது சுட்டாமல் சென்று விட்டார், ஆனா சொன்னார். அதாவது இந்த கல்வி முறையை 1950களிலேயே சாடுகிறார் வாசுபா அவர்கள்.
இந்த மதிப்பெண் மதிப்பெண் என்பதை நான் இப்போதான் கூக்குரல் இட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தால் 50களிலே அப்படித்தான் இருந்திருக்கும் போல் அதை பற்றி ஒரு இடத்துல சொல்லுகிறார். அது நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு ஐயம், வயிற்று இயல்பு அறியாமல் அரசினர் செய்யும் உணவு சட்டம் போல என்று ஓமையை சொல்லுகிறார். வயிற்று இயல்பு அறியாமல் அரசினர் செய்யும் உணவு சட்டம் போல யார் ஒருவர் வாழ்விலும் கொள்ளவையலா இமயமலை என்ன உயரிய அறங்களால் வரும் நலம் யாது. இது எனக்கு சற்றே புரியவில்லை. நம்முடைய அரங்கத்தில் இருப்பவர் யாராவது இதற்கு விளக்கம் சொன்னால் நன்றாக இருக்கும். நன்றி. நன்றி ஐயா, நன்றி. கேள்வியை எழுப்பிவிட்டீர்கள். பதில் சொல்வதற்கு யாரேனும் முன்னொருவர் என்று நம்புகிறேன். அடுத்ததாக ஐயா அஷப் ஐயா, ஏதாவது பேசுறீங்களா ஐயா? பதில் இருக்குங்களா? யார்ட்டையா இருந்தா ஐயா சொல்லிருங்களேன். சீர ஐயா பதில் இருக்கு, அதுக்கு இருக்கா? பதில் நான் அது பார்த்தேன். அந்த சமயத்துல ஏதாவது ஒரு சட்டம் வந்திருக்கும், அந்த சட்டத்துக்கும் நடைமுறைக்கும் வந்து ஒவ்வாத மாதிரி இருந்திருக்கும். அந்த சட்டத்தை பத்தி தான் ஐயா சொல்றேன். வயிற்று உணவு சட்டம் சொல்றது, ஃபுட் செக்யூரிட்டி எழுந்தது மாதிரி வேற ஏதாவது ஒரு சட்டம் அந்த காலகட்டத்துல 50களில். ஏன்னா அப்பெல்லாம் பஞ்சம், எல்லாம் ரேஷன், அடுத்த கப்பல்ல உணவு வந்தாதான் நமக்கு வந்து இதா இருக்கும். அந்த சமயத்துல ஏதோ ஒரு சட்டம் வந்திருக்கும். அந்த சட்டத்தை பத்தி ஐயா இங்க சொல்றாருன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா புரியல. எனக்கு அது நான் கடந்து போயிட்டேன். நான் அது அது ஓமையை மட்டும் எனக்கு சரியா என்னால புரிஞ்சுக்க முடியல. அந்த சட்டம் அதாங்க ஐயா. ஐயா எனக்கு இன்னொரு வினா இருக்கு இதுல. ஐயா இதுல இது 12 மட்டும் வச்சிருக்காரு, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கு அது புரிஞ்சா மட்டும் சொல்லுங்களேன். ஏன்னா 12 சொற்பொழிவுகள் தான் அது. அதனால இது யாரும் இதை பத்தி எண்ணி இருந்தீங்கன்னா அதிபதி ஏன் 12 ஆகினாரு அப்படிங்கிறதுக்கான வினா பதில் எதுவும். ஏன் 14 இல்ல? ஆமா, அது ஏன் அந்த 12 வந்தாருங்கிற கேள்வி தான். வேற தெரியல. அநேகமா ரெண்டு இயேசுநாதருக்கு 12 சீரர்கள் இல்லைன்னா 12 திருமுறை, இந்த மாதிரி ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு போக வேண்டியதுதான். ஒரு வழி இல்லை. நல்லதுங்க, நல்லது. அது இன்னொன்னு ஒரு குரலை கறிங்கிற கறிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் எடுத்துக்காட்டு சரி. இந்திரனே சாலும் கறி அப்படிங்கிறாருல வள்ளுவர். இதுல நான் ஒரு குறிப்பு சொல்ல விரும்புறேன். நூலை படிக்கிறப்ப பெரும்பாலும் சொற்கள் திருக்குறளோட சொற்கள், அதை வந்து உரைநடையில பயன்படுத்திட்டே போறேன். திருக்குறள் சொற்களை அந்த இப்ப பார்த்தோம்னா இங்கே திருக்குறள் சொல்லுக்குலாம் திருக்குறள் சொற்களையே அந்த அதுல இருந்து அந்த அதுல இருந்து களஞ்சியமா எடுத்து முழு திறமை எழுதுனா அப்படிதான் இருக்கு. எனக்கு தோணுச்சு அதாவது அந்த சொற்பிரயோகம் முழுசுமே இலக்கிய சொற்பிரயோகமா இருக்கு. நடைமுறை சொற்பிரயோகம் எதுவுமே அடி கோடிட்டே படிக்கும் போது அடி கோடிட்டே போனேன். எல்லா இடமும் அடி கோடிட்டு பச்சையில போட்டேன், நீளத்துல போட்டேன். அப்பதான் இருந்தது சொல்ற பாருங்க. கல்லாபேதைக்கு கற்றால் திருந்தும் வாய்ப்புண்டு. கல்லாபேதைக்கு கற்றால் திருந்தும் வாய்ப்புண்டு. கற்றறி பேதையோ யார் சொல்லியும் அவரை பேதையாக மயங்கி இருமாந்து தன் மடைமையை பெருக்கிக் கொள்வான். இன்னைக்கு இதுதான் வந்து யதார்த்தமா இருக்குது. அதனால்தான் கற்றவர்களுக்கு எடுத்த உடனே அவர் வந்து டேப்பா நீ பணிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. கல்லா பேதை கற்றறி பேதைங்கிற இந்த சொல்லாட்சியில ரொம்ப ஆழமா இருக்குங்க. அதே மாதிரிங்க நான் கவனிச்ச உடனே அந்த திருவள்ளுவர் மாலை பாடிய புலவர்களை கூட ஒரு கிரிட்டிக்கல் இதோட சொல்றாரு. அதாவது அவங்களை கண்டிக்கிற மாதிரியே கூட ஒரு இடத்துல பார்த்தேன். யாருமே செயல் நூல் சொல்லவே இல்லையே. போய்க்கலாம் அதுக்கலாம்னு சொன்னாங்களே, உயர்ந்த நூல் சொன்னாங்களே, அதுன்னு சொன்னாங்க இதுன்னு சொன்னாங்களே, இது செயல் நூல்னு சொல்லவே இல்லையேன்னு சொல்றாரு. ஒருத்தர் கூட சொல்லுங்கிற ஐயாவே சொல்றாங்க. அதுல முன்னாடி நான் பெருமை நோக்கோட தான் படிக்க ஆரம்பிச்சேன். பெருமை நோக்கோட படிக்க ஆரம்பிச்சது போக போக செயல் நூல்னு நான் உணர ஆரம்பிச்சிட்டேன்னு தனிப்பெரும் கருணை அப்படிங்கிறார்ல. ஓகே, அந்த மாதிரி தனிப்பொது, அதாவது எல்லாருக்கும் ஒரு பொதுவான நெஞ்சம், ஒரு எக்ஸ்க்ளூசிவ் காமனாலிட்டி அப்படின்னு. அதாவது தனிப்பெரும் கருணைன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல வள்ளலார் சொல்ற மாதிரி. ஆமா ஆமா, அதுக்கு அது அதோட சிம்பிளி மாதிரி நான் பார்த்தேன்.
இல்ல என்னென்ன இப்போ நான் நம்ம வழக்கமா அந்த ரெவல்யூஷனரி அந்த லிட்ரேச்சர் படிக்கும்போது இண்டிவிஜுவலிசம் காமனாலிட்டின்னு சொல்லி கம்யூனிசம் இதெல்லாமே அந்த கம்யூனிசம் பேசிக்லி காமன் காமன் ஃபுட் இட் இஸ் அகேன்ஸ்ட் இண்டிவிஜுவலிசம் ஆல்மோஸ்ட் நான் இந்த என்டையர் புக்கே அதோட அந்த இரண்டாம் உலக போருக்கான ரியாக்ஷனை தான் பார்க்குறேன் நான் இந்த என்டையர் இதே பார்க்குறேன் நான் அதை பார்க்கும்போது தனி பொது நெஞ்சம் அப்படிங்கிறது எனக்கு அது ஐ அம் நாட் வெரி கன்வின்ஸ்ட் அபவுட் த எக்ஸ்பிளேஷன் கிவன் பை டாக்டர் சார் லெட் அஸ் சீ சார் பொது நெஞ்சங்கிறது இட்ஸ் லைக் ஸ்பெஷல் காமன் காமன் பொருத்தி பார்க்க முடியல ஐ குடன்ட் பி கன்வின்ஸ் அபவுட் தட் மீண்டும் வருவதற்கு மன்னிக்க வேண்டும் இந்த உரை முடியும் போது இந்த வள்ளுவர் நெஞ்சம் உரை முடியும் போது நமக்கு உரைக்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லிட்டு போறார் வாசுபா அவர்கள். அதாவது அவர் சொல்றாரு பாத்தீங்களா, செயல் நூல் செயல் நூலுங்கிறதுக்கு அதற்கு சான்று அகச்சான்று எங்க இருக்குன்னா குரல்லே கொடுக்கிறாரு 538வது குரல். குரலவை போற்றி செயல் வேண்டும் என்பது ஒரு தனி வள்ளுவம். செய்யாது இழந்தார்க்கு எழுமையும் இல் என்பது குரல் காட்டும் அச்ச முடிவு. அதுலயே போய் ஊதி சொல்லிட்டாரு பாருங்க, இந்த ஒரு குரல் போதும் போல இருக்குங்களேன். நம்ம குரலை வெறுமனே பாராட்டுவதால் பயனில்லை, குரல் படி நடக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சான்று குரல் எதுக்கு அந்த 538 அதோட அந்த உரையை முடிக்கிறார் பாருங்களேன். ஆமா, அது பொச்சா வாபையில வருது, அது நான் அது பார்த்தது. இது புகழ்றோம், வள்ளுவத்தை புகழ்றோம், அதை போற்றுறோம், ஆனா செயல்ல வந்து இது கிடையாது. ஆமா, அதுதான் வந்து சொல்றாரு. இப்ப இன்னும் ஒரே ஒரு பாரம்பரிய மோகன் சுந்தர கை வைத்திருக்காரு, ஒரே ஒரு இதை சொல்றாரு. இந்த முக்கியமானது இந்த அரசு அதிகாரிகளை பத்தி சொல்றாரு. இந்த ஒரு நாலு லைன் அவருடைய லைனே சொல்லிடுறேன். குரல் பிறந்த நாள் தொட்டு தமிழும் தமிழ் மக்களும் தமிழ் மன்னரும் அதற்கு அளித்து வந்த மதிப்பிடம் யாதுகொள். வழிவந்த தமிழ் புலவன் அனைவரும் தத்தம் நூல்களில் குரல் மேற்கொண்டனர். திருக்குறள் இங்கன் தமிழாட்சி செய்ய காண்டுமே அன்றி தனக்குரிய தமிழ் குடியாட்சியோ நாட்டாட்சியோ செய்ய கண்டிலம். தமிழரும் தமிழ் அரசர்களும் வாழ்விலும் திருக்குறளை மறந்தனர். பொருட்பால் விரிவுபடி எழுதிய அந்நூலை அரசியலோ முற்றும் மறந்தனர். வாழ்வும் அழிந்தது, தமிழ் வேந்தும் அழிந்தது, அழியாது என் செய்யும். இன்று கூட அரசு துறைப்பட்ட தமிழர் பல்லோர் குரல் அறியாமை சால உடையர். குரல்கள்லாம் முன்னை தமிழரின் எச்சம் இவர் என்றற்கு வேறு சான்றும் வேண்டும் போல் அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்ற. சாரி கதவன், நீங்க வணக்கம். மிக அருமையாக எல்லா கருத்துக்களையுமே விவாதிச்சிட்டீங்க. எனக்கு ஒரே ஒரு கருத்து, இது எல்லாமே இப்ப இருக்கு. அதாவது ஒண்ணு, குரல் அறியாமல் இருக்கிறார்கள் அரசு துறையில ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு. முதல்ல திருக்குறள் ஞானம் இல்லை, ஒண்ணு. ரெண்டாவது, திருக்குறள் ஞானம் இருப்பவர்களும் திருக்குறளின் படி நடப்பதில்லை, இது ரெண்டாவது. இது ஏன் இப்படி நடக்கிறது இல்லை அப்படின்னு காரணம் கேட்டா, ஃபைவ் வைஸ் டெக்னிக் அப்படின்னு நம்மலாம் படிச்சிருக்கோம். WHY ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா எதனால் அது வருது, அப்போ அங் அது எதனால் வருது, அது எதனால் வருது அப்படின்னு ஒரு ஃபைவ் வைஸ் கேட்டோம் அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட் தி ரூட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நோய் நாடி, நோய் முதல் நாடி அப்படிங்கிற மாதிரி. அப்படி பார்க்கும்போது ஒரு குறள் இவர் சொல்றாரு, ஐயன் இலர் பலர் ஆகிய காரணம் அப்படின்னு சொல்றாரு. அது எது இலர் அப்படின்னு உரையாசிரியர்கள் தான் சொல்றாங்களே தவிர இலர்ன்னு தான் சொல்லியிருக்காரு அவரு. வள்ளுவர் வந்து என்ன இலர்ன்னு சொல்லல. எல்லா உரையாசிரியர்களும் என்ன சொல்றாங்கன்னா, அறிவு இலர், ஞானம் இலர், செல்வம் இலர். அதாவது செல்வமும் ஞானமும் ஆகிய இந்த இது இலர் பலர் ஆகிய காரணம் நோட்பார் சிலர். இங்க நோற்றல் அப்படின்னா உற்ற நோய் நோன்றல் உயிருக்குருகன் செய்யாமை அற்றே தவத்திற்குருன்னு சொல்லிடுறாரு. இந்த உற்ற நோய் நோன்றல் என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப யாரும் கடுமையா முயற்சி செஞ்சு உழைக்கிறதுக்கு தயாரா இல்லை. மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண்டுஞ்சார், செவ்வி அருமையும் பாரார், இப்படி எல்லாம் முயற்சி செஞ்சவங்க தான் ஒரு ஒரு உயர்ந்த நிலைக்கு வர முடியும். இன்னைக்கு பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கிறாங்களா? பெரும்பாலானவர்கள் இப்ப நம்ம காலத்தில் இருந்தவர்களை நினைச்சு பார்க்கும் பொழுது இப்ப வந்து ஒரு ஒரு ஈஸி கோயிங் லைஃப் தான் இருக்கு.
அப்போ இதுக்கு காரணம் இலர் பலர் ஆகிய காரணம் என்னன்னா, நோப்பார் சிலர், பலர் நூலாதவர், நோட்க மாட்டேங்கிறாங்க, அதாவது கடுமையா வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம், இப்படியே பின்னாடி போனாதான் நம்ம வந்து அந்த ரூட் காசை கண்டுபிடித்து அதை களைந்து, நம்ம வாசுபமா ஐயா கேட்கிறாரு இல்லையா, இந்த தமிழ்நாடு என்னைக்கு இப்படி முன்னேறும், குரல் வர்றதுக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய எச்சம் தான் இப்ப இருக்கிறாங்களா அப்படின்னா, எச்சம் இருக்கக்கூடாது என்றால் அவ்வளவு எளிது அல்ல அப்படிங்கிற காரணம் உண்டு. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது ஒரு பெரிய ப்ராசஸ். நம்ம அதை செய்ய வேண்டும், செஞ்சு இந்த ஃபைவ் வாய்ஸ் டெக்னிக் மாதிரி டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி அந்த காரணங்களை எல்லாம் களைய வேண்டும் அப்படிங்கிறது. எனக்கு காரணம் தெரியல, இவர் ஒரு காரணம் தான் சொல்றாரு, நோட்பார் சிலர், நூலாதவர் பலர் அப்படின்ட்டு. ஏன் சிலர் நோட்கிறாங்க, ஏன் சிலர் நூலாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு காரணம் கண்டுபிடிக்கணும், அப்படி போகணும் என்பது என்னுடைய கருத்தை சான்றோர் முன்னால் நான் வைக்க விரும்புகிறேன். அவ்வளவுதாங்க, வேற ஒன்றும் இல்லை. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. திருக்குறளை ஒரு மேலாண்மை சார்ந்த ஒரு பார்வை, மேனேஜ்மெண்ட் பார்வையிலன்னு சொல்லலாம், வாழ்வியல் சார்ந்தது தான் எப்படி இருந்தாலும் இல்லையா, அதுல ஒண்ணு சந்தேகமே இல்லை. இன்னும் திருக்குறளை பின்பவர்கள் ஆழ்ந்து படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு உரையாக இருந்தது ஐயா, உங்களுடைய கருத்துக்கள். அடுத்ததாக ஐயா சொல்லுங்க. போது தனிப்பது நிஜத்துக்கு அவரே விளக்கம் கொடுத்துருக்காரு, நான் ஆன்லைன் பண்ணிக்கிறேன், மறந்துட்டேன் ஆக்சுவலா. அதாவது குரல் அனைத்திலும் குரல் அனைத்திலும் ஒரே நினைவோட்டம் காண கிடைத்தலின் பொது நெஞ்சம் என்றும், அந்நினைவு வள்ளுவ தோன்றல் ஒருவர் மாட்டே பிறத்ததாதலின் தனி நெஞ்சம் என்றும் பண்படி கொடுத்தேன்கிறாரு. அதாவது அந்த நினைவோட்டம் ஃபுல்லா காமன், குரல் அனைத்திலும் ஒரே நினைவோட்டம் காண கிடத்தலின் பொது நெஞ்சம் என்றும், அந்நினைவு வள்ளுவ தோன்றல் ஒருவர் மாட்டே பிறந்ததாதலின் தனி நெஞ்சம் என்றும் பண்படி கொடுத்தேன். அவரே சொல்றாரு. ஆமா ஆமா ஆமா. அடுத்ததாக தனிப்பொது நெஞ்சம் யாது அப்படின்னு போட்டு செயல் செயல் செயல்னு சொல்றாரு, தனிப்பொது நெஞ்சத்துக்கு தான் விளக்கம் செயல் செயல் செயல்னு சொல்றாரு. ரொம்ப நன்றி. இல்ல ஆக்சுவலா வந்து இந்த ஒரு கருத்தை வந்து பேராசிரியர் கோவிந்தராஜையாவும் இவரும் மோனங்கையாவும் சொன்னாங்க. இந்த கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தனக்கு உமை இல்லா குரல் பிறந்தும் தமிழ்நாடு வளநாடாகவில்லை, குரல் பிறவா முன் இருந்தமைந்த சீரும் சிறப்பினையும் கூட குரல் பிறந்த பின் அப்பெருள் பிறந்த காரணத்தினால் அன்று, அதன் செயல் அடிப்படையை அறமறந்த காரணத்தால் தமிழகம் மக்களோடும் மொழியோடும் இழந்தொழிந்தது. இது வந்து இது பெரிய வியப்பில்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருத்து 50லயும் இப்ப இருக்கு, 2000லயும் இருக்கு, 2020 இருக்கு, 2050லயும் இருக்குமோ அப்படின்ற ஒரு வலி ஒரு வருத்தமும் இருக்கு. அவருடைய கோபமும் இதுல தெரிய வருது, தமிழ்கடல் வாசு மாணிக்கனாருடைய கோபம் இந்த இதுல வருது, ஏன் இந்த இது குரல் வந்தும் வரல அப்படின்ட்டு. அதுக்குதான் ஓதி உணர்ந்தும் பிறர் குறித்தும் தானடங்கா பேதையில் பேதையார்கள் அப்படின்ற குரலை இந்த இடத்துல சொல்லி, நான் தானே மாறல, அதனாலதான் இந்த மாதிரி சமுதாயம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லி போயிருக்காங்க. ரொம்ப ஆழமான கருத்து கூட. நன்றி. நன்றி ஐயா, நன்றி. அது அவருடைய குமுறல் தெரியுது, ஆசுப மாணிக்கனாருடைய குமுறல் வெளிப்படுத்த அந்த வார்த்தைகள்ல. ஐயா இறைமதி ஐயா வாங்க ஐயா. நன்றி, என் வாய்ப்பு நன்றி. நேரம் கடந்துட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஒரே ரொம்ப சாப்பாடு, ரொம்ப கடினமான அந்த நடையை எளிமைப்படுத்தி கொடுத்த சீரா ஐயாவுக்கும் திருப்பதி ஐயாவுக்கும் நன்றி. நான் நேரடியா மோகன் சுந்தர் ஐயா அவங்க பேசின பேச்சுக்கு நான் வந்துடுறேன். அவங்க ஒரு ஒரு குரல் சொல்லிட்டு அதை பத்தி பேசினாங்க, எனக்கு ரொம்ப அதிக தாக்கம் ஏற்படுத்தின குரல் அது. அதனால அதுக்கு அதை கேட்டுட்டு நான் பேச முடியும். இளம் பலர் ஆகிய காரணம் நூற்பாசில நூலாதார குரல் வந்து நான் பலருக்கும் அடிக்கடி சொல்றது, சொல்லும்போது இது மற்ற பொழிப்புறை எழுத சொல்றது மீறி அனுபவத்துல எடுத்துக்கிட்ட ஒரு கருத்தா நான் அதை எல்லாத்துட்டு பகிர்றது மகிழ்ச்சி. இந்த பெரிய அவையில கற்றோர் இந்த அவையில ஏன்னா எப்பவுமே இந்த தலைப்பு தவம், உற்றநோய் நோற்று உயிர்க்குள் உருகம் செய்யாமைதான். அதுல அது தவத்தை பத்தி தான் சொல்றாங்க, ரொம்ப தெளிவா இருக்கு. அதனால நோற்பார் சில நூலாதார் பலருங்கிறது அது தவத்தை பத்தி தான் இருக்குது. ஆனா இல பலர் ஆகிட்டாங்க, அதுக்குதான் சொல்றாரு. நூற்றன் இல்லாதவர்கள்
விட நோற்றில் அதிகமாக உள்ளவங்க உளராகிறார்கள், நோற்று இல்லாதவர்கள் இல்லறாகிறார்கள். அதாவது என்ன உதாரணத்துக்கு நான் அடிக்கடி சொல்ற உதாரணம் என்னன்னா, ஒரு பலர் நமக்கு நம்மளோட 10 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒருத்தர் 9 பேர்த்தும் சொல்றதை சகிச்சுக்கிட்டு அவர் செய்யற தவறுகளை மன்னித்து விட்டு அவர்களுக்கெல்லாம் பொறுத்து போகிற தன்மையோடு இருந்தா தலைவராகிறார். அந்த 10 பேர்ல ஒருவர் தலைவராகிறார், ஒருவர் நோற்கும் தன்மை உடையவராகிறார். மனித இயல்புல நிறைய குறை இருக்கும், சில குற்றங்கள் செய்யக்கூடிய தன்மை இருக்கும், பேச்சில் அதிகமா பேசக்கூடிய தன்மை இருக்கும். ஆனா பொது நோக்கத்துக்காக அவர் எல்லாத்தையும் பொறுத்து போகிறாருன்னா அந்த 10 பேர்ல அவர் தலைவராகிறார். இப்போ அந்த 9 பேரும் பலர், 9 பேரும் நோற்காதவர்கள், ஆனா ஒருவர் நோற்கிறார், அந்த ஒருவர் உளராகிறார், மீதியான இளராகிறார் அப்படிங்கிற ஒரு கருத்து. இதை நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விரிச்சுக்கிட்டே போனீங்கன்னா ஒரு குழுவுல 10ல ஒருவர் தலைவராகிறார், அவருக்கு 9 பேரையும் நோற்கிற தன்மை இருப்பதால். அதுவே ஒரு நிறுவன தலைவர், ஒரு 100 பேர்த்துக்கு நிறுவன தலைவராக இருக்கார், அவர் 99 பேர்த்தை அவர் சொல்ற குறைகள் குற்றங்கள் அவர் செய்யற தவறுகள் எல்லாம் நோற்று கொண்டு அவர் தலைவராகிறார். அதே போல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாவட்டத்துக்கும் தலைவராக ஆக ஆக அந்த ஒரு தலைவர் மீதி எல்லாத்தையும் நோற்று அவர்களை ஒரு குழந்தை போல, ஒரு தாய் தாய் வந்து மகன் எந்த தவறு செஞ்சாலும் ஏற்றுக்கிற ஒரே நோற்று, தாயை விட நோற்றல் வேற யார் செய்ய முடியும்? தாய்மையோட யார் தாயுள்ளத்தோட பெரிய கூட்டத்தை அரவணைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நோற்பவர்கள், அவர்கள் உளராகிறார்கள், மீதி நோற்ற தன்மை இல்லாதவர்கள் எல்லாம் இளராகிறார்கள். அதுதான் இளர் பலராகிய காரணம், நோற்பார் சில நோடாதார் பலர்ங்கிறது ஒரு கருத்தா நான் அடிக்கடி ஒரு உதாரணத்துக்காக எடுத்து சொல்வேன். அதை பகிர்வதில் மகிழ்ச்சி. மிக்க நன்றி ஐயா. இளர் பலராகிய காரணம், அதுக்கு ஒரு புது விளக்கம் தந்தீங்க. வாங்க ஐயா, திருப்பதி ஐயா வாங்க, ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்க. இந்த இது வந்ததுனால நான் பேசுறேன். இந்த இவைமதியன் ஐயா தொடர்ந்து மூணசனா சொல்லு, ஒரு பதிவு, சின்ன பதிவு நான் படிக்கிறேன். டிஸ்கவரி ஆஃப் இந்தியால ஜவஹர்லால் நேரு போட்ட பதிவு இதை ஒட்டி கருத்து சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் இளர் பலராகிய காரணம் அப்படிங்கிறதுக்கு கிரியேட்டிவ் மைனாரிட்டி அப்படிங்கிறது, கிரியேட்டிவ் மைனாரிட்டி சின்ன பேசேஜ் மட்டும் படிக்கிறது. A creative minority is always small in numbers, but if it is tuned with a majority and is always trying to pull the latter up and make it advance so that the gap between the two is lessened, a stable and progressive culture results. Without the creative minority, a civilization must inevitably decay. But it may also decay if the bond between a creative minority and the majority is broken. And there is a loss of social unity in society as a whole, and ultimately that minority itself loses its creativeness and becomes barren and sterile, or else it gives to another creative vital force which society throws up. அப்படினு சொல்றாரு. இத நான் அப்படி பதிவா நான் போடுறேன். எவ்வளவு அழகாக ஒரு சிந்தனை போக்கு டிஸ்கவரி ஆஃப் இந்தியால ஜவஹர்லால் நேரு சொல்றது வந்து, கிரியேட்டிவ் மைனாரிட்டி இருக்கு, அது மெஜாரிட்டியோட அவங்க இது பண்ணிகிட்டே இருக்கணும், அது தொடர்பு விட்டு போச்சுன்னா தானும் அழிஞ்சிடும், சொசைட்டி அழிஞ்சிடும். அந்த கிரியேட்டிவ் மைனாரிட்டி செயல்படாமல் போச்சுன்னா வேற ஒரு கிரியேட்டிவ் மைனாரிட்டி அந்த வேக்கமாக ஃபில்அப் பண்ணி வேற மாதிரி எடுத்துகிட்டு போயிரு சொசைட்டியை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு இது. இது இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நான் நேருவை, ஜவஹர்லால் நேருவை தலையில் வைத்து நாம் கொண்டாட வேண்டும் என்று. அனைவருக்கும் வணக்கம். பசியோட இருக்கும் கிட்ட பகவத்கீதை பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது எவ்வளவு உண்மை அல்லது உண்மைக்கு மாறுபட்டது என்று தெரியாது. ஆனால் அறிவி பசியோடு இருக்கும் ஆண்டோர்களிடம் சான்றோர்களிடம் ஒரு நல்ல தகவல். ஏற்கனவே மோகன சுந்தரமையா சொன்னாங்க, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பை செயல்னு. சமுதாயத்தில் என்ன நோய், கல்வித்துறையில் என்ன நோய், ஆசிரியர்களிடம் என்ன நோய், பெற்றோர்களிடம் என்ன நோய், ஏன் மாணவர்களிடம் என்ன நோய் என்று பார்த்து அதற்குரிய செயல்பாடுகளை இறங்க வேண்டும் என்பதுதான் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒத்த கருத்து. அந்த வகையில் உள்ளும் வகையை நாட்டை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் போல நம்மால் முடிந்தது உலக அளவில் சிந்தித்து உள்ளூர் அளவில் செயல்பட வேண்டும் என்ற நோக்கில் கடந்த ஒரு மாதமாக ஐயா சி ராஜேந்திரன் ஐயாவுடைய ஒத்துழைப்பில் ஒரு 25 தமிழ் வல்லுநர்கள் கையொப்பமிட்ட ஒரு கடிதம் கல்வித்துறை அமைச்சருக்கும் கல்வித்துறை செயலாளருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் வேண்டுகோள் என்னவென்றால், வரும் கல்வியாண்டிலிருந்து மீண்டும் திருக்குறளை நன்னீர் வகுப்பில்
பயிற்றுவிக்க மார்ச் 21, 2017 உதயச்சந்திரன் ஐயா போட்ட அந்த அரசாணையை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள். உயர்மட்ட அறிகுறிகள் வரும் கல்வியாண்டிலிருந்து மீண்டும் அந்த திருக்குறள் ஒரு வாரத்திற்கு ஒரு அதிகாரமும் ஒரு மாதத்துக்கு 4 அதிகாரங்களும் 4 மாதத்தில் 15 அதிகாரங்களும் நன்னெறி வகுப்பில் நடத்தப்படும் என்பதற்கு சுற்றறிக்கை அனுப்பப்படும் என்ற செய்தி உயர்மட்டத்திலிருந்து உணர்கிறேன். உங்களுக்கு தெரியும் கடை கொட்க செய்தக்கது ஆண்மை இடை கொட்கின் எற்றா விழுமம் தரும். அதனால் இந்த ஆன்றோர்கள் சான்றோர்கள் இருக்க அவையில் வரும் கல்வியாண்டிலிருந்து கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை என்று 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராமலிங்கா ஐயா சொல்லியிருந்தாலும் கூட இன்று இருக்கிற சூழலை நம்ம வந்து ஒரு நாட்டின் எதிர்காலம் வந்து ஒரு வகுப்பறையில் தொடங்குகிறது என் பேரறிஞர் அண்ணா சொன்னார். அதனால 53,000 பள்ளிகள் 1,33,00,000 மாணவ மாணவிகளுக்கு எடுத்து செல்வதில் நம்மால் முடிந்த பணிகளை தொடர வேண்டும். அதில் ஒரு சிறு முயற்சியாக தான் வந்து இந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ராஜேந்திரன் ஐயாவும் கையெழுத்திட்டிருக்கிறார். ஐயாவை போன்ற ஒரு 25 ஆளுமைகள் முன்னாள் நீதியரசர்கள் முன்னாள் இந்திய ஆட்சி பணியாளர்கள் முதலியோர் கையெழுத்திட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யானைக்கு பலன் தும்பிக்கையில், மனிதனுக்கு பலன் தும்பிக்கையில். வரும் கல்வியாண்டிலிருந்து மீண்டும் திருக்குறள் பள்ளிகளில் பயிற்றுவிக்கப்படும் என்று நம்புவோங்க ஐயா. இந்த நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. செயல் செயல் அப்படின்னு சொன்ன அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். செயல்லே களத்துல இறங்கி செயல் பண்ணிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஐயா. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. கனக அஜித் தாஸ் ஐயா கைய உயர்த்திருந்தாங்க ஐயா. இல்ல ஐயா அஷப் ஐயா அவங்க உயர்த்திருக்காங்க. அவங்க பேசட்டும், அவங்க பேசட்டும். நான் ஒரு சுருக்கமா சொல்லி நேரம் ஆயிடுச்சு. திருக்குறள் இருக்குது, இந்த வரிகளை வந்து குறிப்பிட்ட வரிகளை 2-3 பேர் வாசிச்சு காட்டினாங்க. ஏன் செயல்முறையில வரல? தமிழக மக்கள் அரசாட்சி எல்லாத்துலேயுமே ஏன் இப்படி மோசமா இருக்கு அப்படிங்கறத அவர் எழுதியிருக்காரு. நீங்க பலரும் படிச்சிருக்கலாம் டேவிட் ஷல்மானோட பயோகிராபி ஆஃப் தமிழ்ங்கிற நூல். அதுல திருக்குறளை பத்தி ஒரு 2-3 பக்கம் எழுதுறாரு. தெரிவு சொல்லிட்டு அதுல ஒரு இடத்துல சொல்றாரு, ஹி டஸ் நாட் சே ஹவு டு இம்ப்ளிமெண்ட், ஹவு டு எக்ஸிக்யூட், செயல்முறையிலே காட்டணும்னு சொல்லி சொல்லலை, பொதுப்பட சொல்லிட்டு போற ஒரு மேக்சிம்ஸ் அறிவுரைகள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதுல பெருமளவிற்கான உண்மை இருக்குது. இதுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு எக்ஸிகியூஷன் மேனுவல் தேவைப்படுது. அது ஒரு நல்ல ஒரு தலை சிறந்த ஒரு ஞானியால எழுதப்பட விடும். ஏன்னா 2வது ஏதாவது சமயத்தோட சார்த்து வச்சாதான் அது வந்து, இல்ல ஒரு அரசு அதை செயல்முறையை கொண்டு வரணும். உதாரணம் சாணக்கியர். சாணக்கியரோட்கள்லாம் பாத்தீங்கன்னா என்ன செய்யணும், எவ்வளவு தண்டனை கொடுக்கணும், எப்படி பண்ணணும்னு ஒரு நெறிமுறையை சொல்றாரு. அது ஒரு அரசு பின்னாடி மௌரிய பேரரசு இருந்தது, அந்த மௌரிய பேரரசுக்காக எழுதியது அப்படின்னு சொல்றதுக்கு கதை இருக்கு. அது ஒரு ஒரு சமீபத்துல ஒரு நூலை வாங்கினேன், ரொம்ப ஒரு அது சாணக்கியா அண்ட் ரைஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் டெரரிசம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஒரு பக்கம் சார்ந்து பேசும் அந்த ஆளுங்க மேலதான் ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் வருவாங்க. இந்த நடுநிலைமையில பேசிட்டு போறவங்க கூட எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஆள் கிடைக்கிறது கஷ்டம். அப்போ திருக்குறள் வந்து ஒரு சொல்லிட்டு போயிட்டாங்க, ஆனா அதெல்லாம் செயல்முறை படுத்த வேண்டிய கூடிய செய நடக்கிற விஷயங்க தான். அதுல தப்பு ஒண்ணுமே கிடையாது. ஆனா எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு செயல்முறை விளக்கம் நூல் தேவைப்படுகிறது. அதுக்கு பின்னாடி ஒரு அரசு செயல்படுத்துதா, சாணக்கியரோட சொற்கள் மாதிரி அந்த மாதிரி அது வேணும். இதுதான் காரணம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். ரெண்டாவது, எவ்வளவுதான் சொன்ன இப்ப திருக்குறானில் எல்லா உலகத்திலுக்கு எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லி நம்ம ஆளுங்க சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனா அவங்கக்குள்ளேயே அடிக்கிறாங்க. எந்த சமயத்திலும் காணாத அடிதடி அதுக்குள்ள நடக்குது. ஸோ அதனால இதெல்லாம் வந்து அரசு செயல்முறைப்படுத்தி தண்டனைகள் அங்கங்க வழங்கிட்டே அந்த அந்த செக் அண்ட் பேலன்சஸ் இருக்கணும் சொசைட்டில. இல்லைன்னா நல்லவா இருந்தவங்க திருடனா மாறிடுவான். அவ்வளவு, ரொம்ப நன்றி ஐயா, மிக சிறப்பா சொன்னீங்க.
ஒரு போர்டு வந்து குடி குடியை கெடுக்குன்னு ஒரு போர்டு முன்னால, அதுக்கு பின்னாலே சாமியார் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எப்படி திருக்குறளை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க? ஆகவே அவங்களுடைய மனசாட்சியை உயிரே போக்கிடும். ஆகவே திருக்குறளை சும்மா ஒரு விளம்பரத்துக்காக தான் சொல்லுவாங்களே தவிர, அது கண்டிப்பாக அது நடைமுறை சாத்தியம் இல்லை தான் இந்த காலகட்டத்தில். ஒன்று. ரெண்டாவது, இப்போ இருக்கிறவங்களாம் வந்து மூத்தவர்கள், உங்கள் கால நம்ம காலகட்டத்தில் பள்ளிக்கூடம் எப்படி இருந்தது, கல்லூரி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு? சீர்கேடு ஏனெனில் அண்ணா சொன்னான்னு சொன்னாங்க ஐயா, அதாவது ஒரு நல்ல ஒரு சமுதாயம் எங்கே உருவாகுதுன்னா பள்ளியில் தான், இந்த காலகட்டத்தில் எப்படின்னு தெரிஞ்சது. ரெண்டாவது, அறநூல்கள் எதுக்கு ஏற்பட்டது? அறநூல்கள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? அங்கே அறக்கேடு நடந்திருக்கு, அறக்கேடுகள் இருந்த சூழ்நிலையில் தான் இது மாதிரி ஒரு அறநூல்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஒன்று. மூவா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கரித்துண்டா என்னன்னு தெரியல, ஒரு இதில் ஒரு குளத்தில் தாமரை இருக்குது, அந்த குளக்கரையில் வந்து நெருஞ்சியம் இருக்குது. ஆகவே இது வந்து உலகத்தினுடைய இயற்கை, ஒரு பக்கம் இப்படி தான் இருக்கும், ஒரு பக்கம் அப்படி தான் இருக்கும், இதை பற்றி நாம் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. இது வந்து இயற்கையினுடைய ஒரு 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 போக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த அறநூல்கள், இலக்கிய நூல்கள், இலக்கணம்லாம் வேற எந்த ஊர்களுக்கும் இல்லை அது. ஆனால் அவை இந்த நேச்சுரல் லா இருக்கு பாருங்க, இயற்கை சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவை நடக்கின்றன. ஆனால் மனிதன் அவ்வாறு இல்லை, மனிதன் அவ்வாறு இல்லை, அதுதான் ஒரு ஒரு விசித்திரமான இது. ஆகவே மனிதன் வந்து தன்னை இந்த உயிரினங்களுக்கு தலைவனாக நினைப்பது ரொம்ப ரொம்ப தவறு. இவன் தான் கேடுகளுக்கெல்லாம் காரணமானவன். ஆனால் மனிதனை தவிர வேற எந்த உயிரினங்களும் அந்த சட்ட திட்டங்களுக்கு, இயற்கை விதிகளுக்கு உட்பட்டே நடக்கின்றன. ஆகவே அவளுக்கு அறநூல் தேவையில்லை. நமக்கு அறநூல் ஏன் தேவையில்லை என்றால், அறக்கேடுகள் நம்மால் தான் ஏற்படுகின்றன என்பது தான் என்னுடைய கருத்து. இந்த இருளும் ஒளியும் போல இது இருக்கும் தான். நன்றி. நன்றி ஐயா, நன்றி டாக்டர். வாங்க டாக்டர். டாக்டர் ரமேஷ் வாங்க. ஒரு சில கருத்தோட நான் முடிச்சுக்கிறேன். ஒண்ணு வந்து, இவரோட நடை ரொம்ப கஷ்டமான நடைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதுல வந்து இந்த பெருஞ்சித்திரர் அவருடைய ஒரு திருக்குறள் உரை நூல் படிச்சேன், அதுல ஒரு அற்புதமான கருத்து சொல்றாரு. அதாவது எல்லாருக்கும் புரியணும்ட்டு நீங்க வந்து லெவலை குறைச்சிக்கிட்டே போகாதீங்க, ரொம்ப பாமரத்தனமா கீழே இறங்கி 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 இங்கிலீஷை கலக்கிறது, அதை கலக்கிறது, கொலோக்கியலா பேசுறது, கொச்சை தமிழ்ல பேசுறது, எல்லாம் பேசுங்க. அப்ப வந்து நீங்க எல்லா ஸ்டாண்டர்டை குறைக்கத்தான் செய்வீங்களே தவிர கூட்ட முடியாது. நீங்க வந்து யார அட்ரஸ் பண்றீங்களோ அவங்கள உங்க லெவலுக்கு மேல ஏத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணணுமே தவிர, நீங்க அவங்க லெவலுக்கு கீழே இறங்கி போறதுங்கிறது ஒரு சரியான கோட்பாடு இல்லைன்னு சொன்னது இந்த நூலுக்கு மிகவும் பொருந்தும். அடுத்தது, அரிதோறும் அறியாமை கண்டற்றாங்கிறது கண்டிப்பா இந்த மாதிரி மக்கள் பேசுறத கேட்கிறப்பவும் அத நூலை கொஞ்சம் ஆழங்கால் பட்டு போறப்பவும் நல்லா புரியுது. அடுத்தது, இந்த செயல் வடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரே ஒரு நம்மால் செய்ய முடிஞ்ச விஷயம் என்னன்னா, திருக்குறள் பற்றி பொதுவெளியில் பேசுபவர்கள் அதன்படி நடக்க வேண்டும், அவ்வளவுதான். அவங்கெல்லாம் ஏன்னா லட்சக்கணக்கான பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த லட்சக்கணக்கான பேர் அவங்கவுங்க அதை வழியில ஒழுங்கினாலே கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். ஆனா நடைமுறையில அப்படி கிடையாதுங்கிறது தான் நிதர்சனமா இருக்கு. அதை நாம் நம்மளவில் மாற்றிக்கொண்டால் நாம் அவருக்கு செய்யும் ஒரு சேவையாக இருக்கும் என்ற கருத்தோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர், நன்றி, மிக்க நன்றி. அதாவது ஒரு ஒரு மையமான கேள்வியா நான் பாக்குறது, திருக்குறள் ஸ்தாபனமயப்படுத்தப்பட வேண்டுமா அப்படிங்கிற கேள்வியில வந்து நம்ம நிக்கிறோம்னு நினைக்கிறேன். அந்த அந்த மாதிரிதான் அஷப் ஐயா அங்கதான் கொண்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணா அப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பினாரோன்னு எனக்கு தோணுது. ஆனா இந்த கட்டுரையில ஐயா வாசுப மாணிக்கனார் ஐயா தெளிவாவே சொல்லிடுறாரு, தமிழன் வாய்மையன், தமிழன் முயற்சியன், அறிவனன் அன்பன் மறவன், தனி மனிதன், தனி மனிதன் இப்படி மாறினாலே போதும் சமுதாயம் மாறிடுங்கிறத தான் அவர் சொல்லிட்டு வர்றாரு. ஐயா நீங்க என்ன இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணினாலும் அது வந்து ஈகோவை தான் தூண்டி விடுமே தவிர தனி மனித முன்னேற்றத்திற்கு கிஞ்சித்தும் அது பயன்படாது. ஏன்னா இப்ப இத்தனை மத நிறுவனங்கள் எல்லாம் நிறுவன பயப்படுத்தப்பட்டது தான். ஒரு நிறுவனம் மயப்படுத்த எந்த ஒரு விஷயத்துக்குள்ள ஒருத்தர் ஆர்வமா போறானோ அவன் வந்து அந்த ஈகோவால் தூண்டப்பட்டு
தன்னுடைய பேச்சு தான் ஒரு பெரியாள்னு நிரூபிக்கிறதுக்கு தான் அது உதவுமே தவிர அவனை செம்மைப்படுத்த அது உதவாது. தனி மனிதனை செம்மைப்படுத்துவதை விட்டுட்டு கடைசியில இவங்க தான் அந்த நிறுவனத்தை காப்பாத்துற முயற்சியில போய் அது ஒரு பாலிடிக்ஸ்ல தான் கடைசியில முடியுது. திருவள்ளுவரையும் அப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல இருந்தெல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் நம்ம இதை உபயோகிச்சுக்கணுங்கிறது நினைக்கிறேன். நன்றி ஐயா, மிக்க மகிழ்ச்சி ஐயா. 8:25, வேற யாரோ கருத்துக்கள் சொல்ல விரும்புறீங்களா ஐயா? ஐயா சரி ஐயா, சிஆர் ஐயா ஏதாவது ஒரு சில வரிகள் சொன்னா அடுத்தது நம்ம செல்வராஜ் ஐயாட்ட நன்றி உரை கொள்ளலாம் நினைக்கிறேன். இல்ல இல்ல, எல்லாமே சொல்லிட்டாங்க. அஷ்ரஃப், இவர் கனக அஜித் தாஸ் சொன்னதுல ஒரு சின்னது என்னன்னா, இந்த மனிதன் மட்டுமே வந்து அவனுக்கு இயற்கையா நேத்து வரைக்கும் நல்லா இருப்பான், இன்னைக்கு வேற மாதிரி மாறிடுவான், நேத்து மோசமான இருப்பான், இன்னைக்கு நல்லவனா மாறுவான். இந்த மனிதன் இன்னும் மட்டுமே இந்த ஃப்ரீ வில் இருக்குது, ஃப்ரீ டு சூஸ். இது வந்து ஒரு அரசு வந்து ஒரு கட்டுக்கோப்பா கொண்டு போகும்போது, சிங்கப்பூர் வந்து மாபெரும் எடுத்துக்காட்டுங்க, ஒரு பெரிய பெரிய மீன்பிடி கிராமமா இருந்தது 1965 மலேசியால இருந்து அவங்க பிரிஞ்சு வரும்போது. இன்னைக்கு அங்க சிறந்து விளங்குறாங்க, அங்க கூடிய தமிழர்கள் வந்து குறிப்பா சொல்லணும்னா, நான் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் போட்ட கணக்குல அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து 7 விழுக்காடு இந்தியர்கள், 8 விழுக்காடு இருக்காங்க. அதுல வந்து அந்த 8 விழுக்காடுல வந்து 90% தமிழர்கள்ங்க. ஆனா அந்த 8 விழுக்காடு தமிழர்கள் வந்து கிட்டத்தட்ட 20 விழுக்காடு அமைச்சரவையில வந்து பங்குல இருக்காங்க. அப்ப தமிழன் என்றால் திறமையானவன், தமிழன் என்றால் அறிவாளி, தமிழன் என்றால் நம்பிக்கைக்கு உரியவன், தமிழன் என்றால் முதுகலை குத்த மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் வந்து பொதுவான தமிழன் என்ற ஒரு குணம் உண்டுன்னு அது வந்து அதை நிரூபிச்ச ஒரு இடமா நான் வந்து சிங்கப்பூரை பார்க்குறேன். சிங்கப்பூர்ல 4 வருஷம் நான் இருந்தேன் நான். அதனால வந்து ஒரு சட்ட திட்டங்களை கண்டிப்பா நிறுவனப்படுத்துறது, அவனையுமே சொல்ற மாதிரி எங்கெங்கெல்லாம் இன்ஸ்டிடியூஷன் வருதோ அதுல வந்து பிரச்சனை வரும். இது என்ன மாதிரி இன்ஸ்டிடியூஷன் பாக்குறோம்னா, இது வந்து ஒரு பயிற்சி களமா பாக்குறோம். இதுல தலைமை யாரும் கிடையாது. இப்ப வள்ளுவர் குழல் குடும்பம் பாத்தீங்கன்னா, வள்ளுவர் குழல் குடும்பம் அட்ரஸ் என்னன்னு கேட்டா அட்ரஸே கிடையாது. ஏன்னா இது ஒரு நிறுவனமே கிடையாது, இது வந்து ஒரு லூஸ்லி செட்டப். அதனால அது அருமையா ஓடிட்டு இருக்குது. இங்க தலைவர் யாரும் கிடையாது, தலைவர் வள்ளுவர் தான் தலைவர். அது வந்து இந்த மாதிரி ஒரு லூஸ் செட்டப்பா இருந்து அமைப்பு இல்லாத அமைப்பா இருந்ததுன்னா வள்ளுவம் வந்து கண்டிப்பா வந்து விரைந்து இந்த நாட்டுல பரவும். அதுக்கு முயற்சி தான் உலக திருக்குறள் முற்றுவதில் இயக்கம், அதுக்கு முயற்சி தான் அரசோட கைகோத்து எத்தனை குரல் மனப்பாடம் பண்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் பரிசு அப்படின்னு சொல்றது. சின்ன வயசுலேயே இளமையிலேயே நல்ல ஒழுக்கத்தை விதைக்கிறோம், நன்றிக்கு வித்தாகும் நல்ல ஒழுக்கம். சின்ன வயசுலேயே வாய்மையை சொல்லிக் கொடுக்குறோம், சின்ன வயசுலேயே கடின உழைப்பை சொல்லிக் கொடுக்குறோம், சின்ன வயசுலேயே அடுத்த பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்குறோம். இதெல்லாம் அந்த உலக திருக்குறள் முற்றுவதில் இயக்கத்தோட நோக்கமே அதுதான். அதுவும் வந்து பதிவு செய்யப்படாத இயக்கம், அதுக்கும் வந்து வங்கி கணக்குலாம் கிடையாது, அதனாலதான் அது வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால இது மாதிரி ஒரு இயக்கம் அந்த அமைப்பு இல்லாத அமைப்பா ஓடிக்கிட்டு இருக்கும் போது மிகச்சிறப்பாக வள்ளுவர் இந்த மண்ணில் இயங்குவார், இதுதான் உறுதியான என்னுடைய இறுதியான நம்பிக்கைங்க. நன்றிங்க, மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. செல்வராஜ் ஐயா, நவீனத்துவம் நூல்தன அமைப்பின் 52வது நிகழ்வில் கலந்து கொண்டு அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளுவம் என்ற நூலின் ஆசிரியர் பேராசிரியர் வாசுபா மாணிக்கனார் அவர்களின் முதல் கட்டுரையான வள்ளுவர் நெஞ்சம் என்ற கட்டுரையை எடுத்துக்கொண்டு திரு சிஆர் அவர்கள் மிகவும் இன்முகத்துடன் இன்னுரையாற்றினார். இது உண்மையிலே அவர் வந்து அவர் பேசுவதே மிகவும் அருமையான ஒரு லாங்குவேஜ், அழகா இருந்தது. அவர் கூறிய சில உரை அறிவு குழவி, இட்ட வித்து, அவர் தோன்றிய வித்து, கருத்து உறுதி, தூய நெஞ்சம், மயக்கமில் நுண்ணறிவு, இது போன்ற சில அழகான ஒரு கோட்ஸ், அதை வச்சு அவர் சொன்னது மிகவும் அருமையா இருந்தது, ரசிக்க தகுந்த மாதிரியும் இருந்தது. அடுத்தது அதை பின்னூட்டமாக திரு சுப திருப்பதி அவர்கள் மிகவும் அருமையாக இந்த ஒவ்வொருவரும் இங்கு பேச நயவுரையை பற்றிய கருத்துக்களை சொல்ல வந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் மிகவும் அருமையாக பேசி இந்த நிகழ்வினை மிகவும் சிறப்பாக பயனுள்ளதாக செய்தனர். அவர்களுக்கு எங்களது நலமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு மோகனசுந்தரம் ஐயா அவர்கள், குழந்தைவேல் ராமசாமி, அடுத்து டாக்டர் ரமேஷ் அவர்கள், டாக்டர் அஷ்ரஃப் ஐயா அவர்கள், திரு பொன்னியின் செல்வன் அவர்கள், பேராசிரியர் திரு முத்துவேல் அவர்கள், திரு கோவிந்தராஜ் அவர்கள், திரு பாலு அவர்கள், திரு கனக அஜித் சார் அவர்கள் அனைவருக்கும் எங்களது அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு வரவேற்பு நல்கிய திரு சக்கரபாணி அவர்களுக்கும், நயவுரை அறிமுக செய்த திரு பொன்னியின் செல்வன் அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் திரு கதிரவன் அவர்களுக்கும்
நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து வள்ளுவர் குரல் குடும்பம், கற்கக்க சிறல, வலைத்தமிழ் இந்த மூன்று அமைப்பிற்கும் இதை தொய்வு இல்லாமல் அழகாக நடத்தி இந்த நிகழ்வுகளை சிறப்பு செய்கின்ற இந்த குழுவினருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வினை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.